சாரி எப்பவும் அம்மா கையில தான் இருக்கும். எங்க யாருங்க இந்த ஆளு? எதுக்காக நம்ம ஜெயா ரூம்ல தங்க வைக்கிறீங்க? ஆனா அறிவு கட்டவளை ஆபீசர், ரோடு ஆபீசர். இருக்கட்டுமே, அவரையே மாடிக்கு அனுப்பிச்சீங்க. அனுப்புவேன், என் இஷ்டம். 15 நாளைக்கு அவர் இங்கே தங்க வைப்பேன். ஐயோ, உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சு போச்சு. பெத்தவனா, ஒரு நாள் அவ தட்டுல சாப்பிட்டேன்னு எங்கிட்டே சண்டைக்கு வந்துட்டா. இப்ப இவரை போய் நம்ம ஜெயா ரூம்ல தங்க வைக்கிறேன்னு சொல்றீங்களே, ஊர்ல இருந்து அவ இங்க வந்தா இந்த வீடே ரெண்டாயிடும். ஏண்டி, நான் என்ன அவ்வளவு ஐடியா இல்லாதவனா? அவ வர்றதுக்கு இன்னும் 20 நாள் இருக்கு. இவரு 15 நாளைக்கு தான் தங்க போறாரு. இடையில 5 நாள் டிஃபரன்ஸ் இருக்கு. திடீர்னு அவ இங்க வந்து நின்னா என்ன பண்ணுவீங்க? வரட்டுமே, வரட்டுமடி. ஒரே இதை பயமுறுத்துறீங்க. ஏதோ எங்க அம்மா பேர பொண்ணுக்கு வச்சுட்டோமேனு கொஞ்சம் செல்லம் கொடுத்தா ரெண்டு பேரும் எகிரி எகிரி குதிக்கிறீங்களா? காலை உடைச்சிருவேன், போய் சாவி எடுத்துக்கிட்டு வா. ஜெயா, உங்க அம்மா சொன்ன மாதிரி திடீர்னு வந்துடாதம்மா. ஒரு 15 நாளைக்கு அவர் என்ன வீரனா இருக்க விட்டு. தம்பி, என் பேர் மொட்டையா. மொட்டையா, கீழ என்ன சத்தம்? எல்லாம் சாவி சமாச்சாரமே. ஹலோ, அட அட பேசுத. ஆமா, உனக்கு யாரு பேச கத்து கொடுத்தா? அக்காவா? அதான் சின்னம்மா. அட, கிளி கூட கண்ட்ரோல சொல்லி கொடுத்துருக்காங்களே. இது மட்டும் இல்லீங்க, இந்த வீடே சின்னம்மா கண்ட்ரோல தான் இருக்குது. இப்போ ஐயா தாம் தூம் குதிக்கிறாருல்ல, எங்க சின்னம்மா இருக்கட்டுமே. சிகரெட் புடிக்கிறவங்க கூட வயசாட்டுல தான். போச்சுடும். இங்க என்ன அவர்கிட்ட என்ன அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறேன்? ஏன் சார், இப்ப உங்க டாக்டர் வீட்டுல இல்லையா? அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? வீட்டுக்குள்ளேயே சிகரெட் பிடிக்கீங்களே. ஏண்டா, என் மானத்தை கெடுக்கிறதுக்காகவே உனக்கு நான் மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறேன். இல்ல இடியட், போடா, போய் ரூம் திறந்து விடு. வாங்க தம்பி, வாங்க. ஜெயா, என்ன தலையை துடுக்க முடியுங்க? என் பொண்ணோட ரூம், நானே வெளியில நின்னுதான் கூப்பிடுவேன். என்னது ஜாகிர் படம், சுத்தின வாத்திய கருவிகள். என் பொண்ணுக்கு சங்கீதம்னு உசுறு. நல்லா பாடுவாங்களோ? கேப்பா. ஆமாங்க, பாம்புக்கு மகுடி எப்படியோ அது மாதிரி எங்க சின்னம்மாவுக்கு சங்கீதம்னா உசுறு. தம்பி, நீங்க பாரம்பிக்க போறீங்க? எது பாட்டுங்களா? ஓட்டு வேலைங்க. மன்னவர், லெப்டுக்கு வா. என்ன என்ன என்ன, வா வா, போதும். பாரு பாரு, நல்லா பாரு, பயோஸ்கோப்பு படத்தை பாரு. என்னன்னு சொல்றேன்ப்பா. என்னத்த சொல்றது, இதுல ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குதே. ஏமா, இந்த ஊருக்கு ரோடு போடுறதுக்கு நீ வந்திருக்கியா இல்ல நான் வந்திருக்கேனா? ஐயோ, அந்த ரோட் ஆபீசர் நீங்க தானா? காத்தால இருந்து நான் உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். அட, மிலிட்டரி சட்டை போட்டுக்கீங்க, சோப்பு பட்டாங்கல இருக்கு. ஐயோ, நான் உங்களுக்காக கடலக்கா வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்ன என்ன வைக்கா? வேகாத வெயில பொழுதுக்கு வேலை செய்ய வேண்டாமா? சாப்பிடுங்க, வைக்கப்படாதீங்க. ஐயோ, ஏமா, நீ யாரு, உன் பேர் என்ன, இங்க எதுக்கு வந்திருக்க? எழுந்த விட வாங்கிட்டு வரலாம் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த ஆர்வம் அதுக்குள்ள பொட்டி கடை சாத்திட்டு போயிட்டானே. இப்ப நான் என்ன செய்வேன்? என்னமா அது, பேர கேட்ட எதோ சொல்லிட்டு இருக்க. சரி, நீ யாரு பொண்ணு, உங்க வீடு எங்க இருக்கு? அதான் எங்க வீடு, எங்க அப்பா தான் இந்த ஊர் பிரசிடென்ட். அட, பிரசிடென்ட் பொண்ணா நீ? அந்த மதவோட உத்தியாசம் ஜெயிச்சார. எங்க அப்பாவ இந்த ஊர்ல எல்லாரும் சிட்டியப்பா சிட்டியப்பான்னு கூப்பிடும். ஐயோ, நான் என் பேரு சொல்லிட்டேனே. ஆனா அது என் பேர் இல்லையே. என்னமா விழுகிற போடுற நீ? என் பேர் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். தயவு செய்து பேர சொல்லிட்டு இடத்த காலி பண்ணு. என் பேரு வீரசத்திய வரப்பிரசாத மங்களகௌரி மகோன்னத துர்காதேவி மங்கத்தாயாரம்மா சித்தி. ஆனா எங்க அப்பா என்ன சின்ன தாயும் தான் கூப்பிடுவாரு, அம்மா சிட்டின்னு கூப்பிடும். செத்து போச்சு. ஆனா நம்ம சுப்பாத்தா ராமாத்தா கருப்பாத்தா எல்லாம் சிட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்புறமா அம்மா அம்மா என்னம்மா பேசுற நீ? தகவல் டப்பாவில கல்ல போட்டு ஓட்டுற மாதிரி. ஒண்ணு, நீ பேசுறது உனக்கு புரியணும், இல்ல மத்தவங்களுக்கு புரியணும், இல்ல மத்தவங்க புரிஞ்சுட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டாவது பேசணும். இப்ப நீங்க தான் வளவலான்னு பேசுறீங்க. இங்க நாக்கு நீட்டுங்க. அதான பாத்தேன், உங்க அம்மா சின்ன வயசுல வசம்பா அதிகமா தடவி விட்டாங்க போல. ஐயோ, நான் சொல்ல வந்தது மறந்துட்டே. என்ன அது வேற பாக்கி இருக்கா? தயவு செய்து சுருக்க சொல்லிட்டு இடத்த காலி பண்ணுமா? ஐயோ, நீங்க பெரிய ஆபத்துல மாட்டிட்டீங்க. என்ன மாதிரி ஆபத்து? ஆபத்துன்னு நீங்க அந்த ஜெயலட்சுமி வீட்ல, அதுவும் அவர் ரூம்ல தானே தங்கிருக்கீங்க? ஆமா. அப்ப நீங்க க்ளோஸ். உங்களுக்கு அந்த ஜெயலட்சுமி பத்தி தெரியாது, அவர் ரொம்ப ராகி பிடிச்சவ. இப்படித்தான் நம்ம மாரசாமி மயில கால அவங்க காட்டுல மேய்ஞ்சிட்டு இருந்துச்சா, கொஞ்சம் பட்டியல் அடிச்சிட்டா, அப்புறம் பஞ்சாயத்துல பேசியில ஓட்டி வந்தா. இப்ப நீங்க என்னடானா, அவர் ரூம்லயே போய் தங்கிருக்கீங்க. உங்களை எங்க கொண்டு போய் அடைக்க போறாளோ? ஆண்டை வந்து அவங்களை காப்பாத்தணும். என்ன மாதிரி இந்த ஊர் கூட திரும்ப நமக்கு எல்லாம் அவன் வேற சொல்லியே பயமுத்துறீங்க. அவ என்ன பெரிய பத்திரகாளியா? சொல்பால அடிப்பே ராஸ்கல். ஏண்டா அப்பறது பாத்துட்டு மேல மேல இடிக்கிறியா? சாரிமா. சாரி என்னடா சாரி? எரும மாடு மாதிரி உடம்பு வச்சுட்டு அழுவே உனக்கு. தபாரமா, பத்துல போனா படத்தா செய்யும்.
ஆம்பளை வாசம் படக்கூடாதுன்னா நீ கார்ல தான் போகணும். எவ்வளவு திமுறடா ராஸ்கல். ஏய் என்ன மரியாதை ஒரேடியா தலையா 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 என்ன வண்டி கூட தேறாரு இவதான் இடிச்சிட்டு இருக்கா. யாப்பா யாப்பா பாலியல் பசங்க எல்லாம் வண்டிக்குள்ள ஏறி ஏன்ப்பா இப்படி தாரார் பண்றீங்க? ஏனமா நீயாவது கொஞ்சம் பொறுமையா போக கூடாதா? நீ என்ன அவனுக்கு சப்போர்ட்? இந்த ரோட்ல எங்கயாவது பார்த்தா உங்களே டேய் உன் ஊருக்கு வாடா ஆளு வச்சு உங்களை அடிக்க. யோ கண்டக்க நீ சும்மா சப்போர்ட் பண்ணல. ஆ டேய் பா என்ன நீ எனக்கு ஏடி நிமிர்த்தி நிமிர்த்தி குடிச்சு வா. அக்கோரம் கொடிக்காலும்பரும்பாவத்திலையா போட்டா செவக்குதுல போண்டா டி மச்சு குடுத்தா போட போட செவக்குதடியா குழந்த அம்மாச்சு குடுத்தா. ஐயோ சின்னப்பா என்ன பண்ணுவேன் ஐயா? என்னங்க இன்னைக்கு காக்கா கத்துறத பார்த்தா உங்க மகன் வருவா போல இருக்கு. என்ன நீ என்ன பயமுறுத்துறியா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் புரியுமா? இங்க பாருடி உன் மகளை திட்டினாலும் அடிச்சாலும் உதைச்சாலும் நீ குறுக்க வரப்படாது. குறுக்க வந்த குறுக்கல மிதிப்பேன். பஸ் வருமுங்க போவுமுங்க நீங்க விஷயத்துக்கு வாங்க. இல்லீங்க அந்த பஸ் கொண்டு வந்து நம்ம சின்னம்மா அந்த ஜிப்பா துண்டல நில்லுங்க. என்ன கொஞ்சம் முன்னாடி வீரப்பா பேசுனீங்களே? இல்லடி இந்த தியாகராஜன் பணம் கொடுக்கணும் அத போய் வாங்கிட்டு சமாளிக்கிறீங்களா? இல்லடி மாட்டுக்கு பருத்தி கட்ட வாங்கணும் புண்ணாக்கு வாங்கணும் அதெல்லாம் போய் வாங்கிட்டு மாட்டிக்கிட்டீங்க. நல்லா இருக்கேம்மா. பாத்தியா அஞ்சாறு நாளா மாறிச்சேன் நெஞ்சிச்சாடு மூக்குச்சாடு டாக்டர் கிட்ட போனேன் இவ்வளவு மாத்திரையே அள்ளி கொடுத்து தின்னு விட்டு யாருகிட்டமும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதை விட முக்கியமான விஷயம் யாரும் என்கிட்ட எதுவும் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டாருமா. ஆமா சரிப்பா நான் ரூம் போறேன். மேல போயிட்டு வந்தீங்கன்னா என்கிட்ட எதுவும் கேட்க முடியாது எல்லாம் உங்க அம்மா கிட்ட தான் கேட்டுக்கணும். பாத்தியா என்னால இரும முடியாம அவனை விட்டு இருமிட்டு இருக்கிறேன். சரிப்பா என் மகனும் போயிட்டால அப்புறம் என்னடா என்ன பேச மாட்டீங்களா? ஏதோ தப்பு பண்ணிருக்க வந்து பேசிக்கிறேன். கோபம் எரிந்த வேகம் பொன்னான பூமுகம் என்ன
சிட்டி
ஓய் மேரட்டாதீங்கடி நீங்க வேணா பழைய பிரசிடென்ட் பொண்ணா இருக்கலாம் ஆனா நான் புது பிரசிடென்ட் பொண்ணு தெரியுமா இத பாருங்க மிஸ் ஜெயலட்சுமி உங்க வீட்டுக்கு கீழ சில கட்டுப்பாடுகள் இருக்கு உங்களுக்கு பிடிக்காத சில பழக்க வழக்கங்கள் எங்கிட்ட இருக்கு ஏன் பழக்க வழக்கத்தால நீங்க கஷ்டப்பட உங்க கட்டுப்பாடால நான் அவசப்பட வேண்டாமா நான் என்ன சொல்ல வரேன் அதெல்லாம் ஒண்ணு சரிப்பட்டு வராது நீங்க ஆளை விடுங்க உங்க மேல பிரியப்பட்டவனை கூட்டிட்டு போக வரல எங்க வீட்டு மரியாதை காப்பாத்தணும் உங்க வீட்டு மரியாதை கொண்டு போய் ஓடப்புற போடுங்க நாங்க என்ன உங்க அடிமையா இத பாருங்க நான் ஒரு நாளைக்கு பத்து பாக்கெட் சிகரெட் பிடிப்பேன் ரெண்டாவது ஆடு சினிமா பாத்துட்டு நேரம் கட்டவே வீட்டுக்கு வருவேன் கண்ட பேரை கூட்டிட்டு வந்து ஆடுவேன் பாடுவேன் அட்டகாசம் பண்ணுவேன் ஆடுங்க பாடுங்க அப்புறம் மாடில இருந்து பாடுன குதிங்க எஸ் குதிப்பேன் ஆமா இந்த பாருங்க எங்க அப்பா கொடுத்த வாக்குறுதி என்ன ரோடு வேலை முடியிற வரைக்கும் எங்க வீட்டுல தான் தங்கணும் அந்த உரிமை எவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் மத்தபடி நீங்க என்ன அலை இருக்கு என்ன டெகாப்பா பெட்டி படுக்க இல்லாடு ஐயோ வரேன் என்ன அடிக்கிறீங்களா அங்க போய் நீங்க வாங்குங்க ஐயா ஐயா கூப்பிட்டீங்களா மொட்டையா ஃபில்டர் வில்ஸ் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வா என்னது இந்த பிராண்ட் சிகரெட்டா ஐயா வெச்சத்தை குடிக்க சொல்லுங்க குடிக்கிறேன் இங்க இருந்து கீழே குதிக்க சொல்றீங்களா குதிக்கிறேன் ஆனா சிகரெட் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லாதீங்க ஏன்னா எங்க ஜெயலட்சுமி அம்மாவுக்கு பிடிக்காது என்னடா ஜெயலட்சுமி பொல்லாத ஜெயலட்சுமி உங்க அம்மாவுக்கு நீ பயப்படணும் அவங்க அப்பா பயப்படணும் அவங்க அம்மா பயப்படணும் நான் ஏடா பயப்படணும் இல்லீங்க சிகரெட் குடிக்கிறது கெட்ட பழக்கம்னு என்னடா உலகத்துல இல்லாத கெட்ட பழக்கம் இருக்க போற பத்து நாளைக்காக என் பழக்கத்துல மாத்திக்க முடியாது இதெல்லாம் முன்கூட்டியே சொல்லிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன் இஷ்டம்னா சொல்லுங்க இல்ல நான் வெளியில போறேன் மொட்டையா அவர் சிகரெட் பிடிச்சா என்ன பீடி பிடிச்சா என்ன பைத்தியம் பிடிச்சா நமக்கு என்ன ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புத்தி சொல்லிட்டு ஏதோ உருப்படுறதுக்கு சொன்னேன் கேட்டா கேட்டா இல்லன்னா அவங்க இஷ்டம் இத பாரு ஒரு பாக்கெட் இல்ல ஒன்பது பாக்கெட் வாங்கி கொடு ஊதி தள்ளிட்டோம் இப்ப வாங்கி கொடுக்கலன்னா தப்பா போறோம் கொடுங்க துட்ட கொடுங்க உங்களால தான் பழகத்தை மாத்திக்க முடியாது எனக்காக நீங்க கொண்டு வந்தீங்க உங்களுக்காக நான் வீசி வச்சிட்டேன் எனக்காக நீங்க கொண்டு வந்தீங்க உங்களுக்காக நான் வீசி வச்சிட்டேன் அந்த மகாராணிக்காக சிகரெட் பிடிக்கிறதே விட்டுட்டீங்களா அவளுக்கு பிடிக்கலன்னு சிகரெட்டை விட்டீங்க நாளைக்கு சோறு பிடிக்கலம்பா திங்கறதே விட்டுருவீங்களா அப்புறம் துணிமணி வேற பிடிக்கலம்பா அசடு வழியிறத பார்த்தா அதையும் விட்டுருவீங்க போல இருக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு ஓய் கிணறு நம்ம ரோட் ஆபீசர் ஜெயாவ லவ் பண்ணாரு ஜெயா ஜெயா ஐயோ நீ என் நெஞ்சு தொட்டதான் நினைச்சு சந்தோஷப்பட்டேன் இப்ப என் வயிற்றுல அடிச்சிட்டியே கொஞ்சம் முருகனா இருக்கும் முட்டை ரோஷம் நினைச்சுக்கோ என்னது இது புதுசா இருக்கு ஆம்லெட் சாப்பிடுறதா அக்கோஸ் முட்டையில செஞ்சுக்கலாம் இல்ல அடுப்பு கறியில செஞ்சுக்கலாம் இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது இந்த பாருங்க இப்படி எல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பா வியாதி தான் வரும் ரோடு வேலை நின்று போயிடும் அப்புறம் எங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு தான் உங்களுக்கு வியாதி வந்துச்சுன்னா ஊர் ஜனங்களா எங்களை திட்டுவாங்க உங்களை கை எடுத்து கும்பிடுறேன் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் சாப்பிடாதீங்க மொட்டை எதுக்காக உங்களுக்கு வீண் சிரமம் உங்களுக்காக ஒண்ணு இல்ல எங்க வீட்டு கௌரவம் அந்தஸ்து அதுக்காக தான் சாப்பிட சொல்றோம் வெளியில எப்படி சாப்பிடுறது இப்படி மெல்டனால சாப்பிட முடியாது ஒரு அன்பா ஆதரவா சாப்பிடுங்க ஒண்ணுமே இல்லாததுக்கு இவ்வளவு பெரிய கட்டை போட்டிருக்கானா சும்மாவா எலி அம்மனத்தோட ஓடும் இதுல ஏதோ விஷயம் இருக்கு சிங்கநல்லூர் சிங்காரமாக விஷயம் இல்லாம ஒரு காரியத்துல இறங்க மாட்டாளே பெரிய காரிய காரியாச்சியாவ பாவம் அது ஒரு பைத்தியம் ஆமா அவ ஒரு பைத்தியம் அவ மேல உங்களுக்கு பைத்தியம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியமாக்க பாக்குறீங்க நீங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியமாக்கலாம் என்ன மட்டும் பைத்தியமாக்கவே முடியாது
என்னோட சண்டை போட்டு கூட்டிட்டு அதுக்கு பேரு காதல் இல்லையா? அவ வாந்து சொன்ன உடனே நீங்க சாமி மாடு மாதிரி தலையாட்டிட்டு பின்னாடியே போனீங்களே, அதுக்கு பேரு பிரியம் இல்லையா? அது வந்து சரி அதெல்லாம் விட்டுருங்க. தினத்துக்கு 10 பேக்கெட் சிகரெட் பிடிப்பேன்னு வீராப்ப பேசுனீங்களே, அவளுக்கு பிடிக்கலன்னு டப்புனு சிகரெட் பிடிக்கிறதே விட்டுட்டீங்களே, அதுக்கு பேரு காதல் இல்லையா? சரி அதெல்லாம் விட்டுருங்க. ஒண்ணுமில்லாத காயத்துக்கு இவ்வளவு பெரிய கட்டை போட்டு அனுப்பிச்சிருக்காளே, அதையும் பெருமையா கொண்டு வந்து எங்கிட்ட காமிக்கிறீங்களே, அதுக்கு பேரு பிரியம் இல்லையா? சரி அதெல்லாம் விட்டுருங்க. என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு கேட்க ஒளிஞ்சிட்டு நிக்கிறாளே, அதுக்கு பேரு காதல் இல்லையா? மாடு முட்டினாலும் பரவாயில்லன்னு மரத்தடி பின்னாலும் ஒட்டி கேட்டு இருக்கா பாருங்க. இனிமே நீங்க எங்க ஊருக்கு ரோடு போட்ட மாதிரிதான், நாங்க நடந்த மாதிரிதான், இப்படி ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துட்டோம், கட்டுக்களை போட்டுட்டு தான் இருப்பீங்க, ஆனா கால் கட்டு போட்டுக்க மாட்டீங்க. அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன், வாங்க. ஆபீசர் ஆபீசர்னா வேலையை பார்த்துட்டு தேமேன்னு இருந்திருக்கணும். உங்களுக்கு அந்த ஜெயா லவ் வேணுமா வேண்டாமா? ஜெயா? ஐயோ இந்த மாதிரி இடங்களுக்கு என்ன அதிர சிரிப்பு நிறைய ஸ்டாக் வச்சிருக்கீங்க. வாங்க. அப்பு பக்கம் தோம்பிருக்க அப்பி மரம் காப்படிக்க பக்கம் தோப்பிருக்கு ஆத்தி மரம்
கிளி ரெண்டு கை விண்ணிக்கிட்டு ஆடும், சொப்பனத்தை கண்டு கை தட்டிக்கிட்டு பாடும். காலை மாலை மாடுது பாடுதடி, பத்து பக்கம் கோப்பி இருக்க. மொட்டையா, என்னாச்சு? அட போய்யா. சார், என்னாச்சு? என்னவா? அட போங்க தம்பி, உங்க நாளைய மக விஷத்தை குடிச்சிட்டா. விஷத்தை குடிச்சிட்டாளா? விஷத்தை குடிச்சிருப்பானே, தெரியுமே. உங்க மக ஆடுதான் சடசடன் வளர்ந்துட்டாலே தவிர துணி கூட மூளையே கிடையாது. சும்மா நம்ம உனக்கு கால நேரமே தெரியாது. ஆமா, உங்களுக்கு மட்டும் எங்க இருந்து இருக்க போகுது? நீங்க அப்பா தானே? மாமா, உங்களுக்கு லவ் தெரியுமா? லவ்வா? லவ் தெரியுமா? சொல்லு. உங்க ஆச மக ஆபீசர லவ் பண்ணிட்டா. லவ் பண்ணா என்ன செய்யணும் சொல்லணும்? இவ சொல்ல மாட்டா. ஏன் வெக்கம்? சரி, அவர் அதை சொல்லணும். அவரு சொல்ல மாட்டார். அவரு சொல்ல மாட்டாரு. இவளு சொல்ல மாட்டா. இவளு சொல்ல மாட்டா. அவரு சொல்ல மாட்டார். லவ் எங்க இருந்து வரும்? வயசுதான் ஆகும். சரி, அம்பலாவதி ஏதாவது விளையாட்டு பண்ணி ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கலாம். பாத்தா, அறிவு கெட்டவ பாஷாணத்தை குடிச்சிட்டா. இப்ப போய் நாலு சாத்து சாத்துறேன், எல்லாம் சரியா. இப்பவாது ஆம்பளைய லட்சணமா லவ் பண்றேன்னு சொல்லுங்க. அம்மா ஜெயா, ஆபீசர் உன்னை தாண்டி லவ் பண்றாரு. அம்மா, என் மக அதிசயமா லவ் பண்ணி இருக்கிறான். அதை ஏலம் போட்டுறதம்மா. தேவி, கருமாரி, பரமேஸ்வரி, லோகமாதா, ராஜராஜேஸ்வரி, தாயே, தேவி, அவளா? யாருமா நீ? யாரு நான் கேக்குறேன்? என்ன பார்த்தா தெரியல உனக்கு? கிரிஜா கிரிஜானு கிஸ்ஸா குடுத்திய. நீ யாரும் தெரியலையம்மா. சேலமாவது தெரியுமா? அங்க ஹோட்டல் அசோகாவது தெரியுமா? ரூம் நம்பர் 10 ஞாபகம் இருக்க? யோ, நெஞ்ச தொட்டு சொல்லியா? எனக்கு ஒண்ணு ஆட்சேபடல பாப்பா. பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. நான் பாத்ரூம் போயிருக்கும் போது சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்டு என்னே யாருன்னு கேக்குறியா? இதோ பாரு, ரூம் வாடகை 200, ஏ ரேட்டு 200, வந்த செலவு 100, மொத்தம் 500 தராம உன விட மாட்டேயா? என்னம்மா நீ, நான் என்னமோ பாண்டு பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி பேசுறிய நீ. எந்த ஆதாரமும் இல்லாம நான் வரல. நீயே உன் கைப்பட எழுதி கொடுத்த சீட்டோட தான் வந்திருக்க பாரு. காசுக்காக நீ கொண்டு வந்த, கௌரவத்துக்காக நான் சாப்பிட்டேன். இப்பதான் என் வயிறே ரொம்பிச்சு. அட பாவி. நான் பாவிதாமா? நீ யாரும் தெரியலையே. என்ன மாதிரி பொம்பளைங்களை ஏமாத்தது கூட ஒன்ன மாதிரி ஆம்பளைங்க இருக்காங்கன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. தெரியணும், அப்பதான் இன்னொரு வாட்டி ஏமாற மாட்டே. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கோல்ட். புரிஞ்சுதா? போமா? போ. போறியா? போறேன். போறதுக்கு முந்தி உன் சம்சாரத்துக்கிட்ட உன் யோகியதைய சொல்லிட்டு போறேன். சொல்லணுமா? சொல்லணும்.
அது அவளே வந்துட்டாளே. சீதா, அம்மா சீதா, சகோதரி உன்னை பார்க்கணுமா? பேரு கிரிஜாவா, சேலமா, சேலத்துல ஹோட்டல் அசோகாவா, ஹோட்டல்ல ரூம் நம்பர் 10. இவங்க பாத்ரூம் போயிருக்கும் போது பணம் கொடுக்காம நான் ஓடி வந்துட்டேனா? எனக்கு ஒண்ணும் புரியல, உனக்கு ஏதாவது புரியுதா? இவனை பார்த்தாலே பணத்துக்காக கெட்டு வளர பொம்பளை புரியல. என்னமா நீங்க இந்த மாதிரி ஆம்பளைக்கு ஒத்து பேசிக்கிட்டு பாய முடி. பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணு, ஆனா கடவுள் மாதிரி இருக்கிற மனுஷன் மேல பழிய போடாத. உனக்கு பணம் வேணா ஒரு கால விழு. விழுந்துடாதம்மா, விழுந்துடாதம்மா. நீங்க அம்மா சீதா இப்படி வாமா, வா. போக முடியாதம்மா, அவங்களும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணுதான். நெருப்பு இல்லாம புகையவே புகையாது. யாரோ ஒரு அயோக்கியன் அவங்களை ஏமாத்தி இருக்கான். பாவம், அட்ரஸ் தொலைச்சிட்டு தெரு தெருவா அலையறாங்க. என்னங்க நீங்க அவளுக்கு போய் பரிதாபப்படுறீங்களே? எனக்கு அவளை பாக்குறதுக்கே வெக்கமா இருக்கு. அம்மா இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்கு. முதல்ல நீ உள்ள போ, நான் பார்த்து பேசி அனுப்புறேன். போமா, போ. அம்மா, அம்மா நான் சொல்றதை கேளுங்கம்மா. அம்மா, அம்மா நில்லுங்கம்மா, நான் சொல்றதை கேளுங்க. அம்மா, அம்மா நான் சொல்றதை கேளுங்கம்மா, கொஞ்சம் நில்லுங்கம்மா. அம்மா முதல்ல அவளை வெளியே அனுப்புங்க. நீ போமா, போ. அட போமா, போமா, நீ போமா, போ. அட போமா, ரொம்ப கோவமா இருக்க, போமா, போமா. பாப்பா அங்க ஒண்ணும் வேகாது. அங்க மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எங்க போய் சொன்னாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா மனுஷங்களை நம்பி வாழறவங்களை விட மனுஷங்களை நம்ப வச்சு வாழறவங்களை கடவுள் கூட ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அதர்வண வேதத்துல 6வது அத்தியாயத்துல 7வது பேராவில எழுதியிருக்காங்க. படிச்சா நீ? நீ எல்லாம் அங்க படிச்சிருக்க போற, போ. முதல்ல அதை படி, போ. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? தட் இஸ் சுபராவ். ஐயா ஏன்பா வெயில் நின்னு பிச்சை எடுக்கிற? வியாதிஷ்டம் வயோதிகம் நிழல்ல போய் பிச்சை எடுக்க கூடாது. காட் பிளஸ் யூ. போப்பா, போ. தேசப்பிதாவே, இந்த தேசத்துல பிச்சைக்காரங்களை எப்பத்தான் ஒழிக்க போறியோ? சார், செங்கல் எல்லாம் வந்து இறங்கியாச்சுங்க, சிமெண்ட் மூட்டையும் வந்தாச்சுங்க. வெரி குட். இரும்பெல்லாம் லாரில வந்துகிட்டு இருக்கு. ஆமா லட்சுமி. ஐயா உனக்கு புள்ள பிறந்து ஒரு வாரம் தானே ஆகுது? ஆமாங்க. இப்படி பச்சை உடம்போட வேலை செஞ்சா உடம்பு நடந்துக்காது. போய் ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்துக்க. முத்து, நீங்க வார வாரம் கூலிய லட்சுமி வீட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க. ஐயா நீங்க மகராசனா இருக்கணும். முதல்ல செங்கல கிழ போட்டு வீட்டுக்கு போமா. சார் சொல்லுங்க. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இவ கட்டின புருஷனை விட்டுட்டு இன்னொத்தும் கூட ஓடி வந்து அவனுக்கு புள்ளைய பெத்துக்கிட்டு இருக்கா. இப்படிப்பட்டவளுக்கு போய் இறக்கம் காட்டுறீங்களே சார். அவ யாருக்கு சுமந்தாங்கிறத பத்தி எனக்கு கவலையே இல்லை. அவ ஒரு பிள்ளைய சுமந்திருக்கா, நான் அவ தாய்மைக்கு மதிப்பு கொடுக்குறேன். தப்பு செய்யறது சகஜம்தான், அதை மன்னிக்கிற மனோபாவம் மட்டும் இல்லைன்னா இந்த தேசம் ஒரு மகாத்மாவை சந்திச்சிருக்க முடியுமா? போங்க, போய் வேலைய பாருங்க. சரி சார். முத்து ராம் ரஹீம் ராபர்ட் கோபால். சார் சிமெண்ட் என்ன விலை? 50 ரூபா. அது ஒயிட்ல. பிளாக்ல 90 ரூபா. இது பிளாக்ல வாங்கின சிமெண்டியா? நாலு நாளா பாக்குறேன் இதே இடத்துல இருக்கு. உங்களை தப்பு சொல்ல, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், எடுத்து வைக்கல. போய் ஒரு கூடை எடுத்துட்டு வாங்க. சார் தெரியாம மறந்து போச்சு, இனிமே எப்படி நடக்காம பாத்துக்கிறேன். கூடை எடுத்துட்டு வாங்க சார். தயவு செய்து சொன்னா கேளுங்க சார். பிளீஸ் ஒரு கூடை. நாங்க எடுத்து வச்சிடறோம் சார். ஒரு கூடை பிளீஸ். கொண்டாப்பா சார், நான் எடுத்துக்கேன் சார். தப்பு செஞ்சவனா தண்டனை நான் தானே அனுபவிக்கணும். இந்தியா மாதிரி பின்தங்கிய நாட்டில் இப்படி பொருள்களை வீணாக்குறது விரயம் மட்டும் இல்ல, தேச துரோகமும் கூட. காட் பிளஸ் யூ. அடாடா, நம்ம ஐயா மட்டும் தேர்தலில் நின்று ஜெயிச்சாருன்னா இந்த நாடு எங்கேயோ போயிடும். இவர் ஒரு மகாத்மா. மகாத்மா கூட மனுஷங்க, ஆனா ஐயா ஒரு தெய்வம். பாத்தியா, நான் மனுஷனா கடவுளான்னு வெளியில ஒரு பட்டிமன்றமே நடந்துகிட்டு இருக்கு. ஏன் நான் கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு அஸ்திவாரங்களை ஸ்ட்ராங்கா போடுறேனோ இல்லையோ, ஜனங்களுக்கு என் மேல உள்ள நம்பிக்கைக்கு அழமான அஸ்திவாரம் போட்டிருக்கேன். என்னை எவனும் அசைக்க முடியாது. அதனாலதான் தண்ணி போடும் போது கூட யாரையும் கூட்டு சேர்க்கறது இல்லை.
ஒன்ன கம்பெனியா வச்சிருக்கேன். சிப்ஸ் எடுத்துக்கடா. தட் இஸ் சுப்பாராவ். என்ன அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்? சீக்கிரமாவா, மணி 7 ஆக போகுது. கொஞ்சம் கூட ஆச்சாரம் தெரியாத அளவுக்கு புதுசா கல்யாணம் ஆனவங்க 10 மணிக்கு அப்புறம் தான் எழுந்திருக்கிறத பத்தியே யோசிக்கணும். சரி, யோசிக்கிறேன். வேணா பக்கத்துல அம்மா கேட்டு பாரு. போய் கேட்டு வர. அது சாயங்காலமா கேட்டுக்கலாம். ஐயோ, பால்கார வந்துட்டா. என்ன கரெக்டா வந்த மாதிரி போனா போற, போயிட்டு அப்புறமா வாயா. போயிட்டு அப்புறம்லாம் வர முடியாது, எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. ஐயோ, அவன் போயிடும் போல இருக்கே. கொஞ்சம் விடுங்களேன், பால் வாங்கிட்டு உடனே வந்துடுறேன். நீ என்ன ஏமாத்திடுவேன், நானே போயிட்டு வரேன். பட் ஒன் திங், நான் திரும்ப வர வரைக்கும் நீ இங்கேயே படுத்திருக்கணும். சரி. ப்ராமிஸ். எழுதியெல்லாம் கொடுக்க முடியாது, இருப்பேன். ஓகே. புதுப்பா. என்னங்க எவ்வளவு நேரமாக? எதுக்குப்பா சிரிக்கிற? இல்லைங்க, பாம்பேலும் இங்க பர்மாலும் இங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இது எந்த ஊர்ல இருக்கீங்க? நீ ஊதுப்பா. ஆபீஸுக்கு போகும்போதாவது அவுத்து வச்சுட்டு போங்க. காலங்காத்தால நல்ல குத்து. அம்மா பால் கொடுங்க. நீங்க தான் தேய்க்கணும். ஐயோ, என்னங்க நீங்க போய் பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிக்கிட்டு? சொன்ன சொல் தவற மாட்டேன். வாக்கு தவறுதாக எங்க பரம்பரையிலே கிடையாது. சரி சரி, போதும், சீக்கிரமா குளிச்சுட்டு ஆபீஸ் போங்க. ஆபீஸ் என்ன பொல்லாத ஆபீஸ், கட்டின மொண்டாட்டி எப்படி கண்களை விட்டுட்டு என்ன மட்டும் ஆபீஸ்ல போய் ஜாலியாக்க சொல்றியா? அப்படி உத்தியோகம் எனக்கு தேவையே இல்லை. என்ன விஷயம்? இன்னைக்கு ஆபீஸ் பட்டம். நீங்க அடி வாங்க போறீங்க. வாணா. இப்ப வர போறீங்களா இல்லையா? வாணா. வாங்க. வாணா. வாங்க. ஆனா குளிச்சுட்டு ஆபீஸ் போவே பாருங்க. இலக்கியம் நம்ம பாரம்பரிய பண்பு, இலக்கிய ரீதியா இப்ப நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பயமுறுத்த? ஜெயா, ஜெயா. ஐயோ சீதம்மா, இல்லங்க, அவ துணியை துவைச்சு காய போட்டு சோப்பு வாங்க கடைக்கு போயிருக்காங்க. ஜெயா உள்ள இல்லவே இல்லைங்க. சரி சரி, இந்த மோர ஜெயா கிட்ட கொடுத்துருங்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். சத்தியமா அது ஜெயா இல்லைங்க. ஜெயா, நான் அப்புறமா வரேன். ஒரு சின்ன பொய் சொல்ல தெரியல, பெரிய இலக்கிய காதல, இலக்கிய காதல். சீக்கிரமா குளிச்சுட்டு ஆபீஸ் போங்க. என்ன நீ ஆபீஸ் ஆபீஸ் உயிர் வாங்குற? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், நீ 15 நாளே உயிர் எடுக்கிற. சரி போங்க. என்ன சார், வீடு எல்லாம் வசதியா கிடைச்சதா? வீடு கிடைச்சது, ஆனா கொசு தான் கோழி முட்டை சைஸ்ல இருக்கு. வீட்லயாவது கொசு, இங்க அட்டையே இருக்கு. அட்டையா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல். இல்ல சார், வந்து அது நான் நோ I want the explanation on the paper. கேட்ட கேள்விக்கு பதில் சொல். இல்ல சார், வந்து யாருங்க இப்படி காதல் ஆடு மாதிரி கத்துறது? நான் சொன்னானே அட்டை. நம்ம எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியர் ஏன் இப்படி சூடா இருக்காரு? கொண்டாட்டி போட்டு வந்துருக்கோம். என்ன சொல்றீங்க? இப்படி கத்துறாருன்னா புறப்படும் போது பொண்டாட்டி கிட்ட நல்லா வாங்கி கட்டிட்டு வரான்னு அர்த்தம். நான் போய் வாங்கி கட்டிக்க போறேன். குட் மார்னிங் சார். மார்னிங் குட் டேட்டா டிசைட் பண்ண வேண்டியதுன்னா டெண்டர் சொன்னதா? வரல சார். ஏன் வரல? அனுப்பல சார். ஏன் அனுப்பலையா? தெரியல சார். நான் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், அதாவது தெரியுமா? தெரியல சார். சார் ஸ்டெப் இன். டெண்டர்ஸ் என்ன ஆச்சப்பா? சார் வந்து சார், நான் சொன்னேன் சார், அனுப்ப சொன்னேன் சார். ஐ வாண்ட் யுவர் எக்ஸ்பிளனேஷன் ஆன் தி பேப்பர். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். குட் மார்னிங் சார். யார் நீ? ஐ அம் ராஜசேகர் ஜெய். ஓ,
posted from Coimbatore Signalur Roads. Exactly, sir. Stand right. Jupiter Jayan Arthur, give me later. Now, we're putting a car with you, sir. What? Love? Anna, I'm going to call you, sir. You mean marriage? Exactly, sir. Mr. Signalur Roads? Paru, Sadal Embadi, very healthy cement, mother. Kalyan Angaradi, and the cement or a cutty a strong bridge, mother. Bridge. And the bridge tender Vishamodana Yanang cut ticket. I was a Roman train, sir. You came with promotion. Shut up! You are no longer well, sir. I am going to dismiss the entire department. In the level of you bring a Katarna, if some sorrow on the end of the level of Katirpanga. Why is it lovely? Hello? Rajasekhar sir, Kupranga? Ninga, your pleasure. Victoria Maharani. Yeah, Kulum Kotrela solid than Kupnama. Our Samsara President Solar. Mr. Rajasekharam from Singanallur Roads. Yes, sir. Phone from your wife. Come on, man. Hello? I'm shopping. Dressing table is single mirror or double mirror? What do you want to do? Please, go to the time waste, man. I'm going to phone. I'm going to estimate ready. Yes, sir. All engineers are one mother wife. Oh, God. Hello. Hello. Raja Sekhar sir, you are a patient. Yeah, yeah. You are a little bit of a patient. Now, you are a little bit of a patient. You are a little bit of a patient. Mrs. Singanallur Roads. Come on, man. Phone from your same old wife. What is it? சமையல் தேங்காய் வாங்கட்டுமா இல்ல சனோல வாங்கட்டுமா என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கியே என்கிட்ட கேட்டுக்கிட்டு வெச்சிட்டா சாவேல கேந்த வாங்கது ஐ டு மை வர்க் சார் எஸ் ஹலோ ஓகே அம்மா ஓகே மிஸ்டர் ராஜசேகரம் வந்துட்ட சார் என்னம்மா அரிசி இங்கே வாங்கட்டா இல்ல ஊர்ல இருந்து வரவளைட்டா பாரு அரிசி பருப்பு எண்ணெய் எது வேணாலும் வாங்கிக்க ஆபீஸ் அவர்ஸ்ல இந்த மாதிரி போன் பண்ணி எனக்கு தொந்தரவு கொடுக்காத ஆமா அது யார் அது பக்கத்துல சிடு சிடுன்னு பியூனா கொஞ்சம் சொல்லி வைங்க நான் தான் பேசுறேன்னு ஐ அம் சாரி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா போடு வை எவன்டா என்ன போன் வைத்து சொல்றது அந்த அவதாரம் எங்க அது வைஃப் பேசுறேன்னு சொல்லு சார் உங்க மேடம் பேசுறாங்க சார் இல்லன்னு சொல்லு இல்லன்னு சொல்லுடு இல்லன்னு சொல்லச்சுடாரமா ஹலோ டியர் ஏய்யா உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா ஓகே டியர் ஓகே என்ன கேட்காம பணம் எடுக்காதன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் No problem. Arivilla. Okay, dear. Okay. Bye bye. Cheerio. Enna sir, ivlo santoshama pesringa? Yeni sova? Jalitana? Mr. Singanallur Roads. Mind your business. கண்ணாடி வேற போட்டுக்க பட்ட பகல பாத்து வர கூடாது பாத்துதான் சார் ஓட்டிட்டு வந்தேன் அதான் தப்பு
வரா சார். வணக்கம் வணக்கம. சௌக்கியமா இருக்கியா? இருக்க சார். அப்பா அம்மா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? இருக்காங்க சார். உங்களை கேட்டா சொன்னாங்க. நானும் கேட்டதா சொல்லு. சொல்றேன் சார். என்ன? அது ஒண்ணு இல்ல, நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸ், அதான் பேசிக்கிட்டு இருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல. வரட்டும் சார். அது போயிட்டு வா. வர சார். ரைட்டு ரைட்டு. பாத்தீங்களா சார், நான் எவ்வளவு பெரிய மனுஷன். பெரிய மனுஷன் பண்ணாத தப்பு தப்பு தான். இப்ப வண்டி அடிப்பேன், நாளைக்கு ஆளே அடிப்பேன். நடைய ஸ்டேஷன் இன்னைக்கு வெயில் அதிகமா இருக்கு, அதான் உங்க பேச்சுல சூடு அதிகமா இருக்கு. ஜில்லுன்னு ஒரு கூல் ட்ரிங்க் சாப்பிட்டு அப்புறமா கூலா பேசுவோமே. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போவோம், அப்புறம் கூல் ட்ரிங்க் சாப்பிடுவோம். கோவம் வரும்போது ஒன்னு ரெண்டு மூணு பத்து வரைக்கும் என்னன்னா கோவம் தணிஞ்சிருன்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு சார். நடு ரோட்ல திமிரா நடக்கிறவன முதல்ல செருப்பா அடிச்சிட்டு அப்புறம் ஒன்னு ரெண்டு மூணு பத்து வரைக்கும் என்ன சொல்லி இன்னொரு பெரிய மனுஷன் சொல்லியிருக்காரு. கையெடுங்க சார். நடையா ஸ்டேஷன் சொல்றல்ல. ஐயோ, என் ஹஸ்பண்ட் போல இருக்கு. போலாம் சார். எங்க வீட்டுக்கு போல இருக்கு. உங்க வீடு கரடா? ஆமா, கொஞ்சம் வந்து ஐயா, வெயில வெயில மாதிரி சார். ஐயா, என்ன இவர் கிட்ட சண்டை போட்டுட்டு? இவர் வீட்ல தான் நம்ம குடி இருக்கோம். ஏங்க, உங்களுக்கு பா தெரியல? இவங்க தான புதுசா நம்ம வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க. ஓஹோ, மிஸ்டர் ராஜசேகர் ஜெயி பர்னிச்சரோட வீட்டை வாடகை கொடுத்திருக்கமே. அடாடாடாடாடா, விடுங்க சார். இன்னும் நீங்க கோவமா இருக்கீங்க. பெண்களால சண்டை தான் வரும்பாங்க, ஆனா சமாதானமும் உருவாங்கிறதுக்கு நம்ம சம்சாரங்களே சாட்சி. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இவங்க மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாங்கன்னா உயிர் நண்பர்களா இருக்க வேண்டிய நாம என்ன விரோதிகளா இருப்போம். அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல லைட்டுக்கு வழி பண்ணுங்க. என்ன சார், நாம ரெண்டு பேரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். லைட் என்ன சார், புதுசா வேனே வாங்கி தரேன். என்னங்க இது, சின்ன விஷயத்துக்கு போய் சண்டை போட்டுட்டு? சும்மா அடி நீ, அது கவர்மெண்ட் வெஹிக்கிள், மெமோ எனக்கு தானே வரும். இது பாருங்க, தயவு செஞ்சு அவர் பேசினதெல்லாம் ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க. நான் எதையுமே மனசுல வச்சுக்கிறது இல்ல சார். நாம எல்லாம் சந்திச்ச இந்த சுபயோக சுபதினத்தை எதிர இருக்கிற நம்ம ஹோட்டல கொண்டாடுவோம். வாங்க சார், லைட் கொலைச்சிட்டு போங்க சார். என்னங்க லைட் லைட்னு? இந்த பாரு, காய்கறி எல்லாம் வேன் வச்சுட்டு லைட்டு. நீங்க மான மரியாதை போடுற. வாங்க வாங்க. ஐயா வாங்கயா, வணக்கம். உட்காரு பா, உன் வேலையை கவனி. வாங்க வாங்க வாங்கம்மா, உட்காருங்க. இப்பதான் எனக்கு ரொம்ப திருப்தி. எங்க வீட்டுக்காரர் நீங்க யாருன்னு தெரியாம பேசிட்டாரு, அதெல்லாம் உங்க மனசுல வச்சுக்காதீங்க. இவர் பெரிய கான்ட்ராக்டர், ஊர்ல எவ்வளவு நல்ல பேர் தெரியுமா இவருக்கு? அம்மாமா, ஒருத்தனை பாராட்டுறதுங்கிறது பிராமிசரி நோட் மாதிரி, ஒருத்தனை திட்டுறதுங்கிறது ரெடி கேஷ் மாதிரி. ஒருத்தனை பாராட்டி பாழாக்குறத விட திட்டி திருத்துறது நல்லது அப்படின்னு அதர்வன வேதத்துல மூணாவது அத்தியாயத்துல ரெண்டாவது ஸ்லோகம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்களே? இந்த மாதிரி புத்தகம் நம்ம படிக்கிறதே இல்ல. நம்ம இதெல்லாம் கத்தி மேல் ரத்தம், கட்டடை மொத்தம் இப்படிதான். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. இது நம்ம ஹோட்டல் மாதிரி. பேரர், அட பாப்பா. யாருங்க இந்த பொண்ணு? அம்மா சீதா, எங்க ஹெட்மாஸ்டர் பொண்ணுமா. நான் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே அந்த புண்ணியவான் தான். அவருக்கு ஹார்ட் அட்டாக் கேள்விப்பட்டேன். பாப்பா முஞ்சு கூட ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. அம்மா சீதா, நான் போய் விசாரிச்சுட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. வரட்டுமா சார்? பாப்பா, பாப்பா சௌக்கியமா இருக்கியாமா? அப்பாவுக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு பாத்து? எவ்வளவு நாளாச்சு? சாரி சார், நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. உங்களை பார்த்ததா? இத பாரு, எனக்கு தேவை நீ, உனக்கு தேவை என் பணம். இதுல நான் யாருங்கிறது உனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த அட்வான்ஸ் நம்பர் 10 அன்னபூர்ணா தெரு, 10:00. ப்ளீஸ் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். இருமா, எழுதியே கொடுத்துறேன். என்ன சார், எழுதி கொடுக்கறீங்க? இல்ல பாப்பா, இப்பெல்லாம் காகிதம் அவ்வளவு சீக்கிரமா செரிக்கிறது இல்ல. இஸ் மை ஹஸ்பண்ட், ஹி இஸ் மிஸ்டர் ராஜ். ப்ளீஸ் டு மீட் யூ. தேங்க் யூ சோ மச். சிகரெட்? ஐ டோன்ட். ஹே, கம் ஆன் ஐ சே. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா படிச்சிருப்பாங்க போல இருக்க. இருப்பாங்க. ஐயோ நாத்தி. அப்பா, பாப்பாவை ஒரு வழியா அனுப்பிச்சிட்டேன். பாப்பா நிலைமை நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரிங்கம்மா, யாரோ ஃப்ரெண்டா? அது பாருங்க, கூட பொண்ணு இருக்கும் போல் இருக்கு. பொண்ணு ஃப்ரெண்டு?
வெயிட் பண்ணுவோமா, பேசும்போது டிஸ்டர்ப் பண்ண கூடாது. Rita, he is totally out, take him home. Okay. See you. See you, Raj. Hey, come on, get up. Come and go. Come. Bye. Bye, Raj. Sorry, ரொம்ப நேரமா காக்க வச்சிட்டேன். பரவாயில்ல சார். ரீட்டா என் காலேஜ் பியூட்டி, படிக்கிறப்ப ஸ்லிம்மா அழகா துருதுன்னு இருப்பா, இப்ப கொஞ்சம் பல்க் ஆயிட்டா. அவளுக்கு நான் உசுறு. இப்படிதான் வரணும் காலேஜ்ல. ராத்திரி 10 மணிக்கு போஸ்ட் ரூம்க்கு வந்துடா சார். ஒரு பொண்ணு ராத்திரி 10 மணிக்கு உங்க ரூம்க்கு வந்தாரா? டிக்ஷனரி வாங்க சார், டிக்ஷனரி வாங்க, டிக்ஷனரி சார். நீங்க சிகரெட் எல்லாம் பிடிப்பீங்களா? கேஷனலா சார், ஒரு சிகரெட் பிடிச்சீங்கன்னா உங்க ஆயுள்ல ஒரு நாள் கம்மி அப்படின்னு அதர்வண நேரத்துல சொல்லிருக்கு. அட போங்க சார், சிகரெட் பிடிக்கிறதுல சாஸ்திரம் பாத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இஷ்டப்பட்டு அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே. ஏன் ஜாயா? ஒரே சிகரெட் ஒரு ஒரு நல்ல குடும்பத்தை பார்க்க மேலே உங்களுக்கு. இந்த பாரு, அவனை பத்தி எது வேணாலும் பேசு, என் ரீட்டா பத்தி ஏதாவது பேசு, எனக்கு கட்ட கோபம் வந்துடும். கோபம் வரும், ஆனாலும் வீட்டாம்பே ரொம்ப தான் மிரட்டுற. நீ ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன், உங்க ஊருக்கு மட்டும் வராம இருந்திருந்த என் காதல் சாம்ராஜ்யத்தின் ஏகபோக மாகாணி அந்த ரீட்டா இருந்திருப்பா, என் தலைமையே தூக்கி வச்சுட்டு ஆடி இருப்பா. ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே. அப்படின்னா அவனே கட்டிட்டு ஆட வேண்டியதானே, எப்படி நான் எதுக்கு சுத்தணும்? ஓம் பின்னால நான் சுத்தணும்? உங்க ஊருக்கார எவருமே இல்லங்க தைரியத்துல இப்படி பேசுறியா? அடியே, நீ தான் என் பின்னாடி சுத்துன, எங்கெல்லாம் கிடைக்காம போயிடணும்னு எலிப்பாஷானத்தை வேற சாப்பிட்டேன். சரி, நம்மால ஒரு தாய் கூட தற்கொலை பண்ணி போதே பரிதாபப்பட்டு உங்க அடுத்த தாலியை கட்டினா தலைமையில இருக்காதுக்கிற நீ. ஐயோ, இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா எலிப்பாஷானத்தை முழுசாவே குடிச்சிருப்பேன். பாதியில துப்பு இருக்க மாட்டேன். பாதி துப்பிட்டியா? பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறா, பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறா. பண்ணுங்க, எல்லாம் நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கீங்களா? அக்க பக்கத்துல நல்ல நல்ல குடும்பத்து கூட இருக்காங்க. அடையாளம் சொல்ற அளவுக்கு அப்படி நல்ல குடும்பம் எங்க இருக்கு? ஏ, நம்ம சீதாமா உங்க வீட்டுக்காரர் இல்ல? சங்கர சங்கர சம்போ சங்கர. என்ன வீடு மாதிரி இருக்கு? ஆமா, பெரிய வீடு மேல இருக்கு. அப்பப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன வீடுகளை இங்கதான் நான் கட்டிக்கிறது. உன் தோளுக்கு இதெல்லாம் தேவையா? ஆமா, அந்த அம்மா வந்துட்டாங்கன்னா. இந்த பாரு, இந்த மாதிரி நேரத்துல தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத டிரஸ், ரெண்டுமே நமக்கு பிடிக்காது. ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு. என்னையா? தப்ப நினைக்காத, பொண்டாட்டி டாலர் இருக்கா? இந்த நேரத்துல கூட பத்தினி மேல என்ன பாசம்! தட்டி சுபாராவ். ஏண்டி, என் மேல உனக்கு என்ன கடுப்பு இருந்தா இவ்வளவு முகாய போடுவேன்? நான் என்ன மனுஷனா மிருகமா? இத பாருங்க, கேஷும் இல்லாம மண் எண்ணியும் இல்லாம ஈர வெறவோட மாறு அடிச்சு உப்புமா கிண்டிருக்கேன். இப்ப ஏதாவது குறை சொன்னீங்க, குத்திடுவேன். குத்து துணிஞ்சிட்டடி, துணிஞ்சிட்டேன். மான ரோஷம் இல்லாம நீ அவிச்சு கொடுத்தா திங்கிற மாதிரி இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலையும் பேசுவேன். ஹோட்டலுக்கு போறேன். எனக்கு தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். வர வர உங்களுக்கு வீட்டு சாப்பாடே பிடிக்கிறது இல்ல. ஹோட்டல் சாப்பாடுக்காக அழியிருக்க. சாயங்காலமே நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். என்னடி புரிஞ்சுக்கிட்டேன்? அந்த குட்டச்சி கவுன்காரி உங்களை காந்தமா இழுக்கிறா. கவுனம் மட்டும் தானே கண்ட? நம்ம பர்சனாலிட்டிக்கு காஞ்சிபுரம், பனாரஸ், மடிசாரு, மேக்ஸி, மினி, மிடினு பெரிய கூட்டம் ஜாந்தி கிரவுண்ட் அடிக்குது. என் புருஷன் ஸ்ரீராமச்சந்திர மாதிரி நினைச்சேன், ஆனா இப்படி கோபிகிருஷ்ணன் இருப்பான் நினைக்கவே இல்ல. நீ சொன்னாலும் சொல்லாட்டி நான் கிருஷ்ணன் தாண்டி, இந்த கிருஷ்ணன் மட்டும் லேசா கண்ண சச்சா, கைய பிடிக்க ஒண்ணு, கால பிடிக்க ஒண்ணு, கழுத பிடிக்க ஒண்ணு, இடுப்ப பிடிக்க ஒண்ணு, ஆயிரக்கணக்கில் குட்டிங்க கியூல நிக்கண்டி. அப்புறம் ஏன் உங்க ஊரு குட்டி அந்த சிட்டி நாட்டுக்கிட்ட என் மேல உசுறையே வச்சிருந்தது? தப்பு பண்ணிட்டனே, அவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிட்டு கண்ணுக்குள்ளேயே வச்சு காப்பாத்திருப்பான். என் பொண்ணு
உன் பேரு? ஜெயா, அந்த பொண்ணோட அட்ரஸ் சொல்லு. தத்துவமே ஸ்ரீராமன், காதல் உணர்வுக்கு பேதமில்லை என்றவனே பரந்தாமன். ரமனில் பாதி கிருஷ்ணனில் பாதி அது என் அவதாரம். அதனால் வீட்டில் ராம வெளியில கிருஷ்ண, வீட்டில ராம வெளியில கிருஷ்ண, எப்போதும் உல்லாசமே. ஸ்ரீராமனாக ஜானகியோடு வாழ்வது ஓரின்பம், ஸ்ரீ கிருஷ்ணனாக கோபியரோடு கூடுதல் பேரின்பம். வீட்டில ராம வெளியில கிருஷ்ண, எப்போதும் உல்லாசமே. கண்டவுடன் கிருஷ்ண ஆண்பிள்ளை என்றும் ராஜாதா, ஆண்பிள்ளை என்றும் ராப்பாப்பா, புரியுதா? வீட்டில் ராம வெளியில் கிருஷ்ண, வீட்டில் ராம வெளியில் கிருஷ்ண, எப்போதும் உல்லாசமே. ஸ்ரீராமனாக ஜானகியோடு வாழ்வது ஓரின்பம், ராம வெள்ளியில் கிருஷ்ண, எப்போதும் உல்லாசமே. கிருஷ்ணன் கூட பாமருக்கு மணி கொடுத்தானே, மன்மதனும் காதலனும் அம்பு அதை வீசி நாலுவித பெண்களிடம் அன்பு. ஆசைக்கு வேலி போடாதே, ஆசைக்கு வேலி போடாதே, புரியுதா? வீட்டில் ராம வெளியில் கிருஷ்ணன், வீட்டில் ராம வெளியில் கிருஷ்ண, எப்போதும் உல்லாசமே. ஸ்ரீராமனாக ஜானகியோடு வாழ்வதும் கோவிந்தம், ஸ்ரீ கிருஷ்ணனாக கோபியரோடு கூடுதல் பேரின்பம். வீட்டில் ராம வெளியில் கிருஷ்ண, எப்போதும் உல்லாசமே. அது வரைக்கும் டிராபிக் கண்ட்ரோல் பண்றதுக்கு ரெண்டு போலீஸ் வேணும். ஓகே சார், உங்களுக்கு தேவை யாருக்கு தேவைப்படும்? இந்த டுனாட்டோ இங்க வாப்பா, பக்கத்துல தண்டபாணி ஸ்ட்ரீட்ல ஒரு ரெண்டு நாளைக்கு டிராபிக் கண்ட்ரோல் பண்ண சொல்லு. எஸ் சார். தேங்க்யூ வெரி மச். போமா போனா
வந்துட்டு அழாதம்மா அழாது. யாரே அது? தனியா பாலத்தின்களை படுத்திருந்தது, சந்தேகத்தில் பிடிச்சிட்டு வந்தேன். சார் இது எங்க ஊர் பொண்ணு, ஏதோ வழி தவறி வந்துடுச்சு, உங்களுக்கு ஆட்சி பண்ணா நான் அவளை கூட்டிட்டு போயிடுறேன். தெரிஞ்சவங்கன்னா நோ ப்ராப்ளம், கூட்டிட்டு போங்க. பா என்னம்மா, நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், நீ வேடிக்கை பண்ணிட்டு சொல்லுமா. நான் சொல்ல மாட்டேன். எங்கிட்ட நீ அடி வாங்க போற. இந்த சாக்கெட் யார் தச்சா தெரியுமா உங்களுக்கு? நான் சீரியஸா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஜாக்கெட்டை வந்துச்சா பாவாடை வச்சான் கேட்டுக்கிட்டு. உங்களுக்கு தெய்யக்கார் ராசாமணி தெரியுமா? ராசாமணியா? ராசாமணி தெரியாது ஐயா, நம்ம சிங்கநல்லூர் கரும்பு கடமுக்கு குதிரலாத்துக்கு ஏத்தாப்ல கடை வச்சிருப்பாரு, செவப்ப குள்ளமா பால் லட்சணமா இருப்பாரு. ஐயோ அப்படியே ஸ்ரீதேவி ஜாக்கெட் மாதிரியே தப்பாரு, எப்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவரோட பேசிட்டு இருந்தா ஒரே சிரிப்பு தான். ஐயோ அவரை கண்ணால கட்டிக்கிட்டா எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கலாமே. நான் ஒரு நாள் அவர்கிட்ட போயே தயக்காரி நம்ம ரெண்டு பேரும் கண்ணால கட்டிக்கலாமா கேட்டேன். என்ன சொன்னா? முதல்ல ரொம்ப பீக பண்ணிட்டாரு, அப்புறம் சரின்னு ஒத்துட்டாரு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் வந்து என்கிட்ட அவர் வந்து என்னம்மா வேணையா வேணையா தப்பு வேணையா ராசமணி வேணையா ராசமணி சொல்லிச்சு எப்படியும் நம்ம கண்ணாளத்துக்கு உங்க அப்பா சம்மதிக்க மாட்டாரு, அதனால நம்ம ரெண்டு பேரும் பட்டணத்துக்கு போய் கண்ணால கட்டிக்கிட்டு கடை வச்சுக்கலாம்னு சொல்லிச்சு. பாவம் ராசமணி கடை வைக்கிறதுக்கு பணத்துக்கு எங்க போகும்? அதுக்கு நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? எங்க அம்மாவோட கழுத்து நகை முட்டியானா காசு மேல கம்மல் எல்லாத்தையும் அப்பாவுக்கு தெரியாம எடுத்துட்டு ரயில் ஏறிட்டோம். ரயில் போயிட்டே இருந்துச்சா, நடு ராத்திரியில ஒருத்த கருப்பு கொட்டு போட்டிருந்தவன் என்னை எழுப்பி டிக்கெட் எங்கன்னு கேட்டான். அட விவரம் கேட்டவனே டிக்கெட் எல்லாம் ராசாமணி கிட்ட தானே இருக்குன்னு திரும்பி பார்த்தா ராசாமணிய காணோம். பாவம் எங்கயோ வழி தவறி இறங்கிடுச்சு. சரி சரி நீ இறங்கு, என்னை கீழே இறக்கி விட்டான். நான் மூணு நாள் சாப்பிடவே இல்ல, ஒரே தலை சுத்துச்சு. அதனால நான் என்ன பண்ண, இந்த ரயில் பாலத்துக்கு அடியில படுத்துட்டு இருந்தனா இந்த போலீஸ்கார வந்து என்ன புடிச்சிட்டு வந்துட்டான். வீட்டுல தங்கட்டும் அப்புறம் வந்து கூட்டி போறேன் பெற்றியது. சரி சார். என்னமா அது கிளி? அதுக்கே செழிக்கிற ராசமணி வாங்கி கொடுத்துச்சு. என் பேர் விஜயா சார். உங்க அப்பா பேர் எழுமலை, 36 சன்னதி தெரு திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்க. இதெல்லாம் அப்ளிகேஷன் இருக்குமா? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும், அதுக்கு பேர் தான் இன்டர்வியூ. டு யூ ஃபாலோ மீ? உட்கார். பரவாயில்ல சார். உட்காருமா? அட உட்காரு பாப்பா. இப்படி உட்காரத்துக்கே பயப்பட்டா எப்படிமா? சார் எங்க குடும்பம் ரொம்ப பெருசு சார், நீங்க தான். குடும்பம் பெருசுங்கிறது ஒரு பொண்ணுக்கு நல்ல குவாலிஃபிகேஷனே இல்லம்மா. இல்ல சார், நான் பிஏ படிச்சிருக்கேன், டைப்ரைட்டிங் அக்கௌண்டன்சி ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் பாஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி கம்பெனில வேலை செய்யறதுக்கு இந்த நாலேஜ் போதாதுமா, ஜெனரல் நாலேஜ் தான் முக்கியம். உனக்கு நல்ல தங்காள தெரியுமா சார்? மறந்துட்டேன், மகாத்மாவையே மறந்த நமக்கு இவள்லாம் ஏமாத்திரம். ஓ வயசுக்கு தகுந்த கேள்வியாவே கேக்குறேன். ஏமா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி அபிப்பிராயம் என்ன? ஜென்ரல் நாலேஜ்மா. அது அவங்க அபிப்பிராயத்தை பொறுத்தது. குட். கல்யாணம் பண்ணிக்காமலே குடும்பம் நடத்துறத பத்தி சார்? பாப்பா இது கூட ஜென்ரல் நாலேஜ் தான்மா. அது கூட அவங்க அபிப்பிராயத்தை பொறுத்து. குட் குட் குட். இப்போ உன் அபிப்பிராயம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சார் கையெடுங்க சார், சார் கையெடுங்க சார், சார் கையை
முத்து ராஜு ராமு ரஹீம் கோபால் எல்லாரும் இங்க வாங்க. என்ன சார் இந்த பொண்ணு என்ன செஞ்சா தெரியுமா? என்ன கை நீட்டி அடிச்சிட்டா. அவசரப்படாதீங்க, அவ அடிச்சானதான் சொன்னேன். ஏன் அடிச்சானு சொல்லவே இல்லையே. அந்த பொண்ணு மேல நான் கைய வச்சேன். கைய வச்சா முத்தமா கொடுப்பா, அடிப்பா, அடிச்சா. ஏய், அவளை பரிசோதனை செய்யறதுக்காக தான் அவன் மேல கைய வச்சேன்னு அவளுக்கு தெரியாது. பாவம் சின்ன பொண்ணு. அம்மா, கடற்கரையோரத்துல கண்ணகி செலவடிவத்துல கருப்பு கல்லாயிருச்சேன்னு கவலைப்படுறவமானா. ஆனா ஒன்ன மாதிரி பொண்ணுங்க மனசுல அது இன்னும் இருக்கு நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐ லைக் யூ, ஐ அப்ரிஷியேட் யூ, ஐ அப்பாயிண்ட் யூ. காட் பிளஸ் யூ. அம்மா, அம்மா, நீ நியாயமா பிடிக்க வேண்டியது என் காலை இல்லம்மா, என் கைய. கங்க்ராச்சுலேஷன். உன் கற்பை நீ எப்படி பாதுகாக்கிறியோ அதே மாதிரி என் கம்பெனி கஜானாவையும் நீ பாதுகாப்பேங்கிற நம்பிக்கையில உன்னை கேஷியரா அப்பாயின் பண்ணிருக்கேன். தம்பி, பாப்பாவுக்கு சீட்டை காட்டு. என்னால உங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியல. எஸ், தட் இஸ் சுபராவ். ஹாய், இதே கலர் தான் எங்க அம்மா கல்யாண புடவை. உங்க அம்மா கல்யாண புடவை எல்லாம் இருக்கட்டும், உனக்கு வேணுங்க எடுத்துக்க. இது நல்லா இருக்குல்ல? இதுவும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. எல்லாவே பிடிக்கும் தான், ஏதோ ஒண்ணு எடுத்துக்க. ஆ, அந்த சவு படம் வீடு. அது இல்ல, அங்க அங்க கீழ கீழ. ஐயோ, உங்ககிட்ட சொல்றதுக்கு நானே எடுத்துக்கல. அதை எடு. அறிவு உனக்கு சொன்ன அவரே எடுத்து தருவாரு. அங்க அங்க அதுலயே கீழ கீழ மூணாவது எடு. அதான் அதை எடுக்கணும். ஐயோ, என்னங்க நீங்களும் தேய்க்காரங்களா? இல்ல, சாக்கெட் தேய்க்கிறீங்களான்னு கேட்டேன். பின்ன செருப்பா தேய்ப்பாங்க, போக வேலையை பாத்துட்டேன். உங்களுக்கு தேய்க்கார் ராசமணி தெரியுமா? தெரியும், இங்கதான் வேலை பாக்குறான். இங்கதான் வேலை பாக்குறாரா? ஆமா. அவர்கிட்ட போய் அவர் சம்சாரம் வந்திருக்குன்னு சொல்லுங்க. அவரு சம்சாரமா? சம்பளம் வாங்குறானுங்க, சந்தை செலவு காசு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. சம்சாரம் எல்லாம் கடைக்கு தேடி வந்துருது. ராஜாவனே, ஏ ராஜாவனே, சிட்டி இங்க என்னமா பண்ற? தெய்யக்கார் ராசமணி இங்கதான் இருக்காரு. என்ன சார்? எங்க ராசமணி சிவப்பா அழகா இருப்பாரு, இவன் குதிரைக்கார மாதிரி இல்ல இருக்கான். இவன் இல்லைங்க, மனுஷக்கப்பா தெரியாம அடிச்சுட்டேன். யாராவது ரேப் பண்ண முடியுமா? என்ன சாவி உங்ககிட்ட இருக்கும்போது கூட்டப்பட்டிக்குள்ள இருந்து பணத்தை யாருமா எடுக்க முடியும்? சார், இப்படி எல்லாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டான். நீங்க உடனே போலீஸுக்கு போன் பண்ணுங்க. போன் பண்றது பெருசு இல்லப்பா. போலீஸுக்கு ஆம்பளைங்க போனாலே அல்லாடி போயிடறானுங்க. பாவம் பொண்ணு, இதோட எதிர்காலமே வீணாயிடும். நீங்க போங்க, நான் பொறுமையா பேசி அனுப்புறேன். உணர்ச்சி வசப்படாம உண்மையை சொல்லு. இப்ப இங்க யாரும் இல்ல, நாம ரெண்டு பேர் தான் இருக்கோம். சத்தியமா நான் யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன். அந்த பணத்தை என்ன பண்ண? உன் மேல உள்ள உண்மையான பிரியத்துல கேக்குறேன், சொல்லுமா? 25,000 ரூபாய்க்கு அப்படி உனக்கு என்னம்மா செலவு? போட்டியா? சொல்லுமா,
சத்தியமா நான் எடுக்கல சார். சொல்லுமா? நான் சொல்லுங்க நம்புங்க. சொல்லு ப்ளீஸ் சொல்லு. மகாத்மாவையே தோக்கடிச்சிட்டேமா, அகிம்சை முறையில கேட்டு பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகல, அதனால தான் அரசாங்கத்துக்கு போன் பண்ணேன். போலீஸ்க்கு போன் பண்ணாதீங்க சார், எங்க குடும்பம் மாதிரி போயிடும் சார். கல்யாணம் பண்ணாம குடும்பம் நடத்துறத பத்தி இப்ப நீ என்னமா நினைக்கிற? என்ன காரணம்? பாம்பே சிட்டி, கல்கத்தா சிட்டி, மெட்ராஸ் சிட்டி, எந்த சிட்டி? வில்லேஜ் சிட்டி. நம்ம சிட்டி. எங்க வந்தா, ஏ வந்தா, எப்ப வந்தா? அப்படியெல்லாம் முடிச்சு பார்க்காத, எனக்கு ஒரே பயமா இருக்கு, நெஞ்செல்லாம் படக் படக் நடிச்சுக்குது. என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. யோசிச்சா போய்தான் வரும், யோசிக்காம படபடன்னு சொல்லுங்க. எங்க சிட்டி? ஊர்ல யாருகிட்டயே ஏமாந்துதா? இப்ப ஆண்டாள் தெரு நம்பர் 11 இருக்கா போதுமா? நான் கேக்குற வரைக்கும் ஏன் அந்த விஷயத்த சொல்ல? சொல்ற வரைக்கும் கேட்க மாட்டேங்கிற நம்பிக்கையிலதான். நீங்க செஞ்சது தப்பு இல்லனா ஏன் முன்னாடி எங்கிட்ட சொல்ல? ஜெயா, அன்னைக்கு விளையாட்டா சிட்டியில லவ் பண்றான்னு சொல்ல போக, இப்ப விதியோட நேர்லயே எங்கிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சிருச்சு. சரி வாமா வீட்டுக்கு போலான்னா உன் பேரை கேட்டாலே பயப்படுறான். ஐயோ பத்திரகாளியா இருக்க. சரி நீ கூறாதுக்கு அப்புறம் உண்மையை சொல்லான்னு பார்த்தா அதுக்குள்ள எப்படியே விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நீ வீட்டையே ரெண்டுபடுத்திட்ட. நீங்க சொன்னது உண்மையை கடவுள் மேல சத்தியம் பண்ணுங்க. நான் மட்டும் உன்னை ஏமாத்தணும் நினைச்சா எனக்கு ஒண்ணு கடவுள் பெருசு இல்ல. எனக்கு கடவுள் தான் பெருசு. எனக்கு நீ தான் பெருசு. உன் மேல சத்தியமா சொல்றேன், நான் சொன்னதெல்லாம் உண்மை. நான் ஒண்ணு சில பொம்பளைங்க மாதிரி அவசரக்கார இல்ல. அதான் நம்ம பொறுமைய பாத்துட்டனே. அதான் நடந்தது என்னன்னு கேட்டா இன்னொருத்தி அந்த தூக்குல தொங்கிருப்பா. ஐயோ அப்படி ஏதும் செஞ்சிடாதம்மா. இது பாருங்க, யாரு எப்படி போனா நமக்கு என்னங்க? அதானே, அது அவங்க அவங்க தலையெழுத்து. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? சிட்டிய உடனே ஊருக்கு அனுப்புறீங்க. ஏயா அதுல வந்து இந்த பாருங்க, நீங்க சிட்டிய உடனே ஊருக்கு அனுப்புறீங்க. இல்ல நான் செத்துட்டேன், எங்க அப்பாவுக்கு தந்தி அனுப்புறீங்க. என்ன? இல்ல சிட்டியே அனுப்பிச்சிடுறேன். சத்தியமா? இந்த சத்தியத்தை எந்த பாவி கண்டுபிடிச்சானோ அவன் மேல சத்தியமா. கை கழுவிட்டு வாங்க, சாப்பாடு போடுறேன். கூப்பிட்டீங்களா சார்? ராஜு, சிட்டிய அவங்க ஊர்ல கொண்டு போய் விட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஆமா சார், அதான் நல்லது. என் வீட்டிலையும் தங்கச்சி எல்லாம் வரப்போறாங்க சார். நான் ஆபீஸர்கிட்ட சொல்லிடுறேன், நீ ஒரு நாள் லீவ் போட்டுட்டு சிட்டி கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. ஜீப் ரெடி பண்ணிக்க. சரி சார். ஐயா வணக்கம். வணக்கம். ரோடு ஆபீசர் இதுதானுங்களா? யாரே நீ? போயவழியா? இல்லைங்க, எங்க மாப்பிள்ள இங்க வேலை செய்யறாரு. மாப்பிள்ள பொண்ணு கிட்ட கல்யாண சத்திரமாயா? போயவழியா? என்ன பாலு, அவன் நம்மளு பா, விட்டுருப்பா. ஓகே சார், போங்க உள்ள. யாரு இவன்? தேவனுக்கு முடி கை கட்டின மாதிரியே. இது ஆபீஸ். கொஞ்சம் அடக்கி வாசி. அம்மா ஊர்ல எப்ப வந்த? முன்னாலேயே வந்துட்டேன். தெரு தெருவா அரைஞ்சு விட்டு இருந்தேன். ரோடு ஆபீசர் ஊருனா யாருக்குமே தெரியல. என் அட்ரஸ் என்னாச்சு? அட்ரஸ் காதுல வச்சிருந்தேன், காதுல பறந்து போச்சு. உன் சமாச்சாரம் இருக்கட்டும், மாமா அத்தனை சவிக்குமா? ஏன் ஒருத்தர் இந்த பக்கம் காணும்? இல்ல இல்ல, இப்ப எலெக்ஷன். எதுக்கு எலெக்ஷன்? நம்ம பஞ்சாயத்து போர்டு பிரசிடன்ட் இருக்காரு, அதான் நம்ம சிட்டியோட அப்பா. அவர் செத்து போயிட்டாரு. செத்து போயிட்டாரா? ஆமாங்க.
அந்த சிட்டி பொண்ணு ஒரு தையக்காரன் கூட ஓடி போயிடுச்சு. அந்த அவமானம் தாங்காம அவங்க அப்பன் தற்கொலை பண்ணிக்கிட்டேன். அந்த கழுத திரும்ப ஊருக்குள்ள வந்தது ஜனங்க அவளை கொன்னே போட்டுடுவாங்க. ஜீப் ரெடி சார். ஓடையா கேண்டீன்ல போய் டிபன் சாப்பிடு. சார் இப்ப அந்த பொண்ணு அங்க அனுப்ப முடியாதுப்பா. இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? அதான் எனக்கும் புரியல. ராஜசேகர் வாங்க. என்ன வேர்க்க விருதுக்கு வந்திருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசுவோம். ரொம்ப டல்லா இருக்கீங்க, எனி ப்ராப்ளம் சார்? என் ஒய்ஃபோட வில்லேஜ்ல இருந்து சிட்டி சிட்டின்னு ஒரு பொண்ணு சிங்கநல்லூர்ல இருந்து வந்திருக்கிறா, இப்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டா. நீங்க அவளுக்கு தியாக மனப்பான்மையோட செய்யற உதவி உங்க ஒய்ஃபுக்கு திருட்டுத்தனமா தெரியுது. என்ன நின்ட்டீங்க? இல்ல இதெல்லாம் உங்களுக்கு எப்படி? உங்க வீட்டு பால் கணக்குல இருந்து லாண்டரி பில் வரைக்கும் எல்லாமே எனக்கு கட்டுப்படி. எல்லாம் சம்சாரம் சொல்ற சமாச்சாரம் தான். ஆமா, அந்த பொண்ணு அனுப்பிச்சிட்டீங்களா? இல்ல சார். அனுப்பிச்சிருங்க சார், அனுப்பிச்சிருங்க. பொம்பளைங்க விஷயத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது, அப்புறம் பொண்டாட்டியவே மிஸ் பண்ண வேண்டி வந்துடும். அனுப்பிச்சிருங்க சார். இப்ப அவளை அனுப்ப முடியாது சார். அவளுக்கு இருந்த ஒரே ஆதரவு அவங்க அப்பா, அவரு இறந்துட்டார். இந்த நிலையில அவளை ஊருக்கு அனுப்ப முடியாது. இப்ப என் சம்சாரம் இருக்கிற மனநிலையில அவளை என் வீட்டுக்கும் கூட்டிட்டு போக முடியாது. அதனால நீங்க ஒரு நாலு நாளைக்கு அவளை வச்சிருந்தீங்கன்னா. ராஜசேகர். ஆமா சார், ஒரு நாலு நாளைக்கு நீங்க அவளை பாதுகாப்பா வச்சிருந்தீங்கன்னா அதுக்குள்ள என் சம்சாரத்துக்கு உண்மையை புரிய வச்சு அவளை வந்து நான் கூட்டிட்டு போயிடுவேன். பொய் சொல்ல சொல்றீங்களா? மிஸ்டர் ராஜசேகர், உங்களுக்காக வாழ்க்கையிலேயே நான் முதல் முறையா பொய் சொல்ல போறேன். பொய்மையும் வாய்மை இடத்த குறைதீர்ந்த நன்மை பயக்குமெனின் அப்படின்னு ஒரு நல்ல காரியத்துக்காக பொய் பேசலாம்னு வள்ளுவரே நமக்காக வக்காலத்து வாங்கியிருக்காரு. போய் பேசிடுவோம். ஒரு நாலு நாளைக்கு அந்த பொண்ணை நான் வச்சுக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? உங்க சம்சாரத்துக்கிட்ட சிட்டி இந்த சிட்டியில மட்டும் இல்ல, இந்த தேசத்திலே இல்லைன்னு சொல்றீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். காட் பிளஸ் யூ. பாப்பாவை சீக்கிரமா அனுப்பிச்சுவீங்க. எவனோ வாங்கின லாட்டரி டிக்கெட்ல நமக்கு லட்ச ரூபாய் வரப்போகுது. தட் இஸ் சூப்பர். எஸ் டோசா, அந்த பேரு தான் வாயில நுழைய மாட்டேங்குது. அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா என்னங்க வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கே, என்னத்தையோ ஊத்தி ஊத்தி குடிச்சிட்டே இருக்கீங்க, என்னங்க அது? அம்மா நீ பேப்பரே படிக்கிறது இல்லையா? தினம் 108-109 டிகிரினு வெயில் அடிச்சுட்டு இருக்கு. இந்த சர்பத்தை குடிக்கலனா இந்த ஊர்ல மனுஷன் உயிரோட வாழ முடியாதுமா? இதெல்லாம் சர்பத்தா? ஐயோ, நான் ஏதோ மருந்து மாத்திரை நினைச்சு காலையில இருந்து குடிக்காம விட்டுட்டேனே. அடடடா, எனக்கு கொஞ்சம் ஊத்துங்க. குடிக்கிறேங்கிற அதான் குடிக்கிறேங்கிற இல்ல, என்ன கேள்வி? ஊத்துங்க. ஆரம்பமே அமக்களமா இருக்கு ஆண்டவா. ஓ, ஆரம்பமே அமக்களமா இருக்கு ஆண்டவா. சொன்ன அவர் எப்படிமா இருப்பாரு உங்களுக்கு? எதுக்கு? இல்லம்மா, உங்க விஷயம் எனக்கு தெரியும். அங்க அடையாளங்களை சொன்னேன்னா கண்டுபிடிச்சு கன்னத்துல ரெண்டு வச்சு கழுத்துல தாலி கட்ட வைப்பேன். வெக்கப்பட்டா விவகாரத்தை தீக்க முடியுமாமா? எப்படி இருப்பாரு சொல்ல? அவர் சிவப்பா இருப்பாரு. என்ன மாதிரி இருப்பாரா? சீ, அவர் அழகா இருப்பாரு. சிறு வயசுக்காரரு. உன் ஆண் அழக உன்ன விட குள்ளமா இருப்பாரா இல்ல உயரமா இருப்பாரா? ஐயா, பொஞ்சாதி விட புடிச்ச எங்க அதுக்குட்டே இருப்பாரா? அவர் உயரமா இருப்பாரு. உயரம்னா ஏன் உயரம் இருப்பாரா? இன்னும் உயரமா இருப்பாரு. இவ்வளவு இருப்பாரா? இவ்வளவு இருப்பாரு. உயரமோ உயரம். உயரம் உயரம்னு குழப்பறையே தவிர ஒழுங்கா ஒரு உருவத்தை காட்ட மாட்டேங்கிறீங்க. விடுண்ணா. அட, தப்பு இல்லைங்கிற. விடு. தப்பு இல்லைங்கிறேன். ராசாமணி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அட, அனுபவத்தை சொல்றேன், அடம் பிடிக்கிறீ. ஐயோ,
என்ன சிட்டி மறுபடியும் வந்துட்டாளா? போயிருந்தா தானமா வர்றதுக்கு, போகவே இல்லையே. அனுஷ்டான சொன்னாரு, கட்டின பொண்டாட்டிய கழுத்து இருக்கிறது முடிவுக்கு வந்துட்டா எல்லா புருஷனும் பொய் சொல்லித்தானமா தீரணும். என் கட்ட நேரம் தப்பு எங்க இருந்தாலும் ஆண்டவன் என்ன கொண்டு போய் அங்க நிறுத்திடுறான். என் பிறவி குணம் கட்டி கேள்றா சுப்பாராவன் என்ன தூண்டிச்சு. கேட்டேன், கிடைச்சது. யார் கேடு கட்டு போனா எனக்கு என்ன வந்துச்சு? நான் பேசாம வந்திருப்பேம்மா. ஆனா எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லம்மா. கொஞ்ச நாள் பழகினாலும் ஒண்ணுக்கொன்னா ஒரே குடும்பமா பழகிட்டம்மா. உன் குடும்பம் பாயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்கு தானம்மா அந்த ஆசை நான் கேட்டேன். ராஜசேகரா, கட்ட புண்டாட்டி அங்க தவிக்க விட்டுட்டு கண்டவளோட குமாலம் அடிக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கான்னு கேட்டம்மா. அதுக்கு அந்த ஆள் ஒரு வார்த்தை சொன்னாமா, அடே ஜயா ஊருக்கு தாண்டா பொண்டாட்டி, சிட்டி தாண்டா என் ஒரிஜினல் பொண்டாட்டினாமா. தாயையும் தாரத்தையும் ஏமாத்துறவனே ஆண்டவன் தண்டிச்சிடுவான்னு அதரவன வேதத்துல சொல்லிருக்குமா. அவன் தண்டிக்கிறதுக்கு முன்னாடி நீ இவரை கண்டிச்சு வைமா. வேலை எல்லாம் முடிஞ்சதா? ச்சே, வர வர வேலை மேல எனக்கு வெறுப்பு வந்துடுச்சு. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா தானே ப்ரமோஷன் கிடைக்கும். பொல்லாத ப்ரமோஷன். இத பாருங்க, எனக்கு பொண்டாட்டி தான் முக்கியம், வேலை முக்கியம் இல்லன்னு அவர் மூஞ்சி வச்சமா சொல்லிட்டு வந்துச்சு. இனிமே இந்த மாதிரி நேரத்தில வேலைக்கு வரச்சுனாரு, நான் வேலை ராஜினாமா பண்ண போறேன். ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. முந்தியாவது ஒரு குடும்பம், வருமானம் இல்லாம ரெண்டு குடும்பத்தை எப்படி சமாளிப்பீங்க? ரொம்ப டயர்டா இருக்கீங்க, காஃபி கொண்டு வரேன். இதை வாங்கிட்டீங்கன்னா தினத்துக்கு ஒரு பொய் மிச்சம், இன்னொரு வீட்டு செலவு மிச்சம், எல்லாத்துக்கு மேல என்னோட தொல்லை மிச்சம். இதாக என் பேரை சொல்லி கூப்பிடு, உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்ன அப்பாவி வேஷம் போடுறீங்க? ஜெயா, உன் மேல உயிரே வச்சிருக்கேன், உயிரே வச்சிருக்கேன்னு ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை சொல்லிட்டு அடுத்த தெருவுல வெப்பாட்டி வச்சிட்டு இருக்கீங்களே, அதான் சொல்றேன். அந்த இடியட் சுப்பாரா வந்து உங்ககிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லிடுறேன், அப்படிதானே? அவரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யோகம் இல்ல. ஜெயா, உனக்கு அவனை பத்தி தெரியாது, அவன் சுத்த அயோக்கிய. போத நிறுத்துங்க. சிட்டிய ஊருக்கு அனுப்புறேன் சொல்லிட்டு அவளோட குடுத்து நடத்திட்டு இருக்கீங்களே, நீங்க அயோக்கியனா இல்ல அவர் அயோக்கியனா? ஆபீஸ்ல வேலை, ஆபீஸ்ல வேலைன்னு தினம் அவளோட கொட்டாடிச்சிட்டு இருக்கீங்களே, நீங்க அயோக்கியனா இல்ல அவர் அயோக்கியனா? அனாதைக்கு ஆதரவுங்கிற பேல அவளுக்கு ஒரு புள்ள கொடுத்திருக்கீங்களா? மிஸ்டர் ராஜசேகரன், நம்ம பிரிவில் கௌரவம் இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல கைய இருக்குங்க. இல்ல, எனக்கும் ரோஷம் இருக்கு, எனக்கும் கை இருக்கு. சபாஷ் மிஸ்ஸஸ் ஜெயலட்சுமி அவர்களே, பாரு, அப்படி எவ்வளையாச்சும் நான் வச்சுக்கணும் ஆசைப்பட்டா ஊரடி அலோசி போயிட்டு வச்சுக்கிறேன். எவ்வளவுக்கு பயப்பட மாட்டேன். ஆம்பளடி ஆம்பளை, உங்க அடுக்கல நான் கட்ட தாலி நானே சொல்றேன். இது வரைக்கும் அப்படி எதுவும் நடக்கல. அனாவசியமா கண்டம் பேச்சு கேட்டு வாழ்க்கை கெடுத்துக்காம மரியாதையை பற்றி எடுத்துருவோம். என் கழுத்து இருக்கிற தாலிய எனக்கு போட்ட விலங்கா நீங்க நினைக்கலாம், ஆனா அப்படி நினைக்கிறதுக்கு நான் ஒண்ணு உங்க அடிமை இல்ல. குட் பை. இதுதான் நம்முடைய கடைசி சந்திப்பா? இல்ல,
கோர்ட்ல சந்திக்கலாம். நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. நீ முன்னெச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னேனே தவிர, நீ இவ்வளவு முன்கோபியா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்கவே மாட்டேன். போமா, பொட்டி எடுத்துட்டு உள்ள போ. அடுத்தவங்க கட்டின புடவை கட்டுறதோ, அடுத்தவங்க எச்சில சாப்பாடு சாப்பிடுறதோ இந்த ஜெயலட்சுமிக்கு பழக்கம் இல்ல. பழக்கம் நல்ல பழக்கம் தாமா, அதுக்காக குடும்பத்தை பாடுபடுத்த முடியுமா? போமா. மிஸ்டர் ராஜசேகர், இந்த விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு போகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, உனக்காக ராஜசேகர் பார்க்கணும், ராஜசேகருக்காக நீ பார்க்கணும். அம்மாடி, ஒரு நல்ல குடும்பத்தை பிரிச்சுட்டேங்கிற பாவத்துக்கு என்ன ஆளாக்கிறாதீங்க அம்மா. உங்க ரெண்டு பேர் காலையும் மாறி மாறி வளரேன். நல்லா யோஜனை பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. உடனடியா யோஜனை பண்ண முடியாது மிஸ்டர் ராஜசேகர். அது வரைக்கும் சகோதரி நம்ம வீட்டில் இருக்கட்டும். அம்மா சீதா, ஜெயலட்சுமி வீட்டுக்கு கூட்டு போமா. போமா. சுபராவ், எஸ் தட் இஸ் சுபராவ். முதல் சீன்லயே இப்படி பதட்டப்பட்டா எப்படி? இன்னும் கிளைமேக்ஸ் எல்லாம் இருக்கு. நான் வரட்டுமா? தனியாத்தான் வாணும்னு தீர்க்கமா முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் என்னமா சொல்றது? எண்ணி ஏழு நாள்ல உனக்கு வேலை வாங்கி தரேன். வர எட்டாம் தேதி பெங்களூர்ல இருக்கிற என் ஃப்ரெண்டோட கம்பெனில நீ வேலையில இருக்க. அது வரைக்கும் உன் புருஷனோட இருக்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அவரோட இருக்க சொல்றீங்களே, நான் இப்படி இருக்கிறத அதானமா நல்லது? பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க இல்லையா? உன்ன என்ன குடும்பமா நடத்த சொல்றேன், கூடத்தனமா இருக்க சொல்றேன். மனசுல மட்டும் வைராக்கியம் இருந்துச்சுன்னா ஏழு நாள் என்னமா, ஏழு வருஷம் கூட இருக்கலாம். நீ வைராக்கியக்காரி இருப்ப. ராஜசேகர், என்ன பழைய ஞாபகமா? இப்ப நீங்க தனியா தான் இருக்கீங்க, உங்க பொண்டாட்டி உங்க கூட இல்ல. காஃபி கீஃபி வேணும்னா நீங்களே தான் போட்டு குடிக்கணும். நைட்டு நல்லா தூங்கிருப்பீங்களே. ஏதோ உங்க புண்ணியத்துல. இது என்ன, இன்னும் எவ்வளோ இருக்கு ஜெயா? போனதுக்கான காரணம் தெரியும், திரும்பி வந்ததுக்கு காரணம் கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் கேளுங்க மிஸ்டர் ராஜசேகர். அவங்க உங்க சம்சாரம் தான் நேத்தி வரைக்கும், இப்போ ஜஸ்ட் எ டெனன்ட். ஒரு வாரத்துக்கு வாடகைக்கு தங்க போறாங்க. வாடகை கூட கொடுப்பாளாமா? ஒரு நயா பைசா கூட குறைக்காம குடிச்சுவேன்னு சொல்லுங்க சார். மிஸ்டர் ராஜசேகர், இன்னிலிருந்து எட்டாவது நாள் உங்க சம்சாரம். சாரிமா, வெரி சாரி மிஸ்ஸஸ் ஜெயலட்சுமி. இன்னிலிருந்து எட்டாவது நாள் மிஸ்ஸஸ் ஜெயலட்சுமி பெங்களூர்ல இருப்பாங்க. அது வரைக்கும் இங்க தங்க போறாங்க. கொஞ்சம் தகராறு இல்லாம நடந்துங்க. போமா, கோபப்படாம போமா. உன் ரூமுக்கு போய் உன் வேலையை மட்டும் கவனி. போமா போமா. ஒண்ணும் இல்ல, நாம ரெண்டு பேரும் பேசுறது கேட்டு குழந்தை குழப்பம் அடைய கூடாது பாரு, அதனாலதான். மிஸ்டர் ராஜசேகர், உன் சம்சாரமே நீ கெட்டவன்னு போஸ்டர் அடிச்சு ஓட்டிட்டாயா? இனிமே உன்னை யாரும் நம்ப போறது இல்ல, அது உன் நேரம். நீ என்னதான் என்னை பத்தி பப்ளிக் மீட்டிங் போட்டு பேசினாலும் என்னை யாரும் கெட்டவன் நம்ப போறது இல்ல, ஏன்னா அது என் நேரம். ஐயா, யாரோ ஒரு பொண்ண தொட்டதுக்காக, அதுவும் லேசா தொட்டதுக்காக கோபப்பட்ட குமர்ன, இப்போ நீயே காதலிச்சு நீயே கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன் பொண்டாட்டிய லைஃப் லாங்கா நீ தொட முடியாதியா? ஏன் தொடக்கூடாது? மிஸ்டர் ராஜசேகர், என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நேத்து ராத்திரி ராத்திரி முழுக்க உன் சம்சாரம் என் வீட்டுல இருந்திருக்கிறாயா? சட்டையை பிடிக்கிறதுனால சரித்திரத்தை மாற்ற முடியாது. தப்பு ஒண்ணு நடக்கலையா? தப்பு நடந்துட்டதா நீ சந்தேகம் பண்ணும், அதான் எனக்கு வேணும்.
இதுக்கே உனக்கு இவ்வளவு கோபம் வருது? இனிமே அவளை பார்க்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ராத்திரி உனக்கு ஞாபகத்துக்கு வரும். வரணும். தட் இஸ் சுபாராவ். வரேன். அங்கனையா பார்வ? இல்ல, வழக்கமா ஐயா தான் பால் வாங்குவாரு, இன்னைக்கு என்ன நீங்க? வாயை மூட்டு பால் ஊத்திட்டு போ. நீங்க இவங்க ரொம்ப நல்லவங்க சார், இவங்களை விட்டுருங்க சார். அது சரிம்மா, நீ யாரு சார்? நான் வந்து இந்த மாதிரி கேஸுக்கு அவங்க சிபாரிசு பண்றாங்கன்னா அவங்களும் அப்படித்தான் சார், அவங்களும் அதே கேஸ். சரி சரி, எல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கலாம். அந்த அம்மாவை வண்டியில நல்லவங்க ஒரு குடும்ப பொண்ணு பத்து பேருக்கு முன்னால புருஷன் பேர் சொல்றத டெலிகேட்டா ஃபீல் பண்ணிருக்கலாம். சாரி சார். மேடம், இந்த நாகரிக காலத்துல கூட புருஷன் பேர் சொல்றதுக்கு வெக்கப்படுற பொண்ணை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பொம்பளைங்களுக்கு புருஷன் தாம பாதுகாப்பு. இந்த மாதிரி சமயத்துல புருஷன் பேர் சொல்றதுல தப்பு இல்ல சார். நீங்க அவங்க கூட்டு போலாம். தேங்க்யூ ஜெயா. தாம்பத்தியத்தை நீ வேணா மதிக்காம இருக்கலாம், ஆனா இந்த சமுதாயத்துல அதுக்கு இன்னும் மரியாதை இருக்கு. அதனை புரிஞ்சுக்கிட்டா சரி. பொண்டாட்டிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டு வரதுக்கு புருஷன் தேவையில்லம்மா. யாராவது ஒருத்தர் ஜாமீன் போறோம். மிஸ்டர் ராஜசேகர், சாயந்தரமே எனக்கு விஷயம் தெரியாம போயிருச்சு, இல்லைன்னா நானே ஜாமீன்ல கூட்டு வந்திருப்பேன். சரி சரி, நடந்த ரெண்டு பேரும் மறந்துட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இப்பவே போட் கிளப் கிளம்புங்க. அதெல்லாம் வர முடியாது. அட என்னமா நீ விவரம் தெரியாத பொண்ணா இருக்க? ஒரு பொண்ணு தான் புருஷனை பிரிஞ்சிருந்தா புருஷன் எவ்வளவுதான் கேவலமானவனா இருந்தாலும் சரி, பொண்ணத்தாமா தப்பா நினைப்பாங்க. பாழாவட்டி தானேங்கிற தைரியத்துல முதல்ல நாலு பேர் கண்ண போடுவாங்க, அப்புறமா கைய போடுவாங்க. போட்டுடுவானா? அட என்னமா நீ குழந்தையாட்டம் பேசிக்கிட்டு, எல்லாரும் என்ன மாதிரியா இருப்பாங்களா? சார் கொஞ்சம் கையெடுக்கிறீங்களா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம குடும்ப விஷயம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் போட்ல போறதா சொல்லிட்டேன். இப்ப நீங்க ரெண்டு பேரும் வராம போக அவங்க அதுக்கு காரணம் கேட்க
எனக்கு வேற போய் சொல்ல தெரியாதா? நான் ஏதாவது சொல்ல போக இதெல்லாம் தேவையா? அதனால நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையான புருஷம் உண்டாட்டியா அங்க வந்து நடிக்கிறீங்க. நடிப்பை பத்தி உங்களுக்கு சொல்ல தேவையே இல்லை, வெளுத்து கட்டுவீங்க. அங்க வந்து நடிங்க, வரட்டுமா? வருஷா வருஷம் நம்ம கிளப்பின் சார்பாக சிறந்த தம்பதிகளை தேர்ந்தெடுத்துக்கிட்டு வரோம். இந்த வருஷம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த தம்பதிகளை நினைக்கும் போது உங்க எல்லாரையும் விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். அது ஏன்னு அந்த தம்பதிகளுக்கே தெரியும். தி பெஸ்ட் கப்பிள் ஆஃப் தி இயர், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராஜசேகர். அந்த தம்பதிகளுக்கு என் கையால் இந்த பரிசு கொடுக்கறத நான் பெரும் பாக்கியமா நினைக்கிறேன். கங்கராச்சுலேஷன், கீப் இட் அப். இருங்க சார், சிறந்த தம்பதிகளுக்கான பரிசை இவங்க வாங்கறத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. இவங்க மட்டும் பரிசு வாங்கினா போருமா? நம்மெல்லாம் வாங்க வேண்டாம். அதனால சந்தோஷமா வாழ்றது எப்படிங்கிற தாம்பத்திய ரகசியத்தை பத்தி சார் நமக்கெல்லாம் எடுத்து சொல்லுவாரு, நம்ம எல்லாம் கேட்போம். வழி மாறுதல்
அர்த்தம் உந்தன் கண்களில் கண்டேனே சீதையின் பெண்மை உந்தன் மென்மையில் கண்டேனே மனமும் குணமும் இணைந்தவர் வாழ்வில் மலரும் மனமும் இனிமையும் கோடி மனம் போல் மாலை சூடி மகிழ்ந்தோம் காதலின் அர்த்தம் உந்தன் கண்களில் கண்டேனே சீதையின் பெண்மை உந்தன் மென்மையில் கண்டேனே போக மாட்டேன்னு ஆபீஸ்ல ஆரம்பிச்சு உட்கார்ந்துருக்காங்க. சரி நீ போன வரேன். வரேன் சார். என்ன மாதிரி காலங்காலத்துல கலாட்டா? ஆபீஸ்ல இருக்காங்க, அங்க போனா இங்க வந்துட்டு சொன்னாங்க. என்னாச்சு உனக்கு? என்னாச்சா? வீடு பார்த்து வச்சுட்டா மட்டும் போதுமா? அக்கம் பக்கத்துல இருக்கிறவ 1000 பேசுறா. என்ன பேசுறா? யார் பேசுறா? யாரா? வாங்க சொல்றேன். அடியே மாடி விட்டு மகாலட்சுமி வெளியே வாடி. வயசான போய் அப்படி எல்லாம் பேசிட்டு வயசான போதுமா? அறிவு வேணாமா? என்ன சொல்லிட்டாங்க? நான் என்னமோ வாந்தி எடுக்கிறேனா? அதுவும் தாலி கட்டாம வாந்தி எடுக்கிறேனா? நான் வந்து விழுக்க என்ன இவ வயலைய வாந்தி எடுக்கிறேன்? அறிவு கட்டவ அறிவு கட்டவ ஆம்பளைங்க கூட தான் வாந்தி எடுக்கிறாங்க, அதுக்கு அவங்க கழுத்துல தாலியை கட்டிக்க முடியும்? இன்னும் உள்ள என்னடி செய்யற? வாடி வெளிய. விவரம் கட்டவ விவரம் கட்டவ. என்னன்னாலும் சரி, இன்னைக்கு பைசல் பண்ணாம விடுறது இல்ல. ஆமா என்ன இங்க சத்தம்? உம் உம் வாடியம்மா வா, இத பாருமா. உன் சந்தேகத்தை எல்லாம் சார்கிட்ட ஒழுங்கா கேட்டுக்க. அப்புறம் அவர் போன பிறகு அது என்ன இதென்னன்னு கேட்ட குன்னே போடுவேன். ஆமா என்னங்க, எங்க வீட்டுக்காரரு தெய்யக்காரர் ராசமணி தானே? ஐயா எனக்கு ஒண்ணு இல்ல, இவதான் பார்க்கறா. ஆமா என்னமா நீங்க என்ன வச்சிருக்கீங்களாமே? நீங்கதான் இந்த வீட்டுல குடி வச்சிருக்கீங்க, இதுல என்ன பெரிய அதிசயத்தை கண்டா? இத பாருடி அம்மா, உன் மரமண்டையில நல்லா ஏத்திக்க. எங்க வீட்டுக்காரரு பாவம், எனக்கு தாலி கட்டுறதுக்குள்ள எங்கயோ போயிட்டாரு. சார் அவரை கண்டுபிடிச்சு கூட்டியாந்தவன் எங்க ரெண்டு பேரும் கல்யாணம். நீ கட்டாயமா எங்க கல்யாணத்துக்கு வரணும். முயவ கேட்டியும் பரவாயில்ல, தோத்தையாவது கொட்டிட்டு போ. இதுதான் பஞ்சாயத்து, இதுதான் பைசல். வாங்க போலாம். இந்த பாருமா, அது ஒரு குழந்தை. அவளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம அவளை ஒருத்த கெடுத்துட்டான். அவ கண்ணீரை துடைக்காட்டாலும் பரவாயில்ல, அவ மனசை காயப்படுத்தாம இருந்த போதும். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்க. வாடகை
என்னமா அது ஒரு வருஷத்து குத்தக தொகையை சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படியே நாங்க அதிசயமா விடு, நம்ம ஊர்ல இல்லாத விடு. வா 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 வா. வாடகை கூடுதலா இருந்தாலும் வீடு நல்லா வளப்பமா தான் இருக்குது. எங்க மக்களையே காணோம்? அது அது வந்து சோர் பொறுப்பு வந்து பறந்து போயிடுச்சு. நல்ல பொறுப்பா தான் நடந்துக்கிறேன். உன் பொண்ணு தாண்டி சோபா செட் எல்லாம் புதுசா இருக்குது. என்னம்மா விலைக்கு வாங்கினியா? இல்ல, வாடகை விடுப்பு வந்து சேர்த்து கொடுத்தாங்க. சுப்பராவனும் வச்சிருக்காரு, ரொம்ப தங்கமானவர். மாப்பிள்ள எங்கம்மா? ஆபீஸ் போயிருக்காரு. அப்படியா? சரி, அவர் வர்றதுக்குள்ள பொட்டி இட்டி எல்லாம் எடுத்து கட்டி வை, நம்ம ஊருக்கு புறப்படணும். இன்னும் ரெண்டு நாளுக்குள்ள மாரியம்மா பண்டிகை வருது, அதுக்கு நம்ம எல்லாரும் போறோம், புறப்படுங்க. ஆபீஸ்ல லீவ் கொடுக்க மாட்டாங்க. லீவ் இருந்தா போட சொல்லு, இல்லன்னா அந்த வேலைக்கு முழுக்கு போட்டு வர சொல்லு. ஆத்தா கும்பிடுறத விட இது என்ன பெரிய வேலையா? நீங்க குளிச்சிட்டு வாங்க, அப்புறம் பேசிக்கலாம். ஆமா ஆமா, ஆத்தா காரியம் குளிச்சு புட்டு சுத்தபத்தமா தான் பேசணும். ஏமா, குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி இருக்குதா? இருக்கு. மேலுக்கு போட்டுக்கிறதுக்கு அரப்பு தூடு இருக்கு. போங்க, அவகிட்ட போய் இதெல்லாம் கேளுங்க. வாங்க 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 வாங்க. ஐயோ, என்ன இது? ஒரே வேர்த்து விருவித்து கழிச்சு போய் வந்திருக்கீங்க. எனக்கு தெரியும், டவுன் பஸ் வந்தீங்களா? எவ்வளவு தரம் சொல்றது, ஜீப்ல வர சொல்லி. ஜீப் ஆபீஸ்ல என்ன பண்ணுதா? உட்காருங்க உட்காருங்க. சீச்சி, அம்மா அப்பா மாப்பிள்ள வந்திருக்காரு. அப்பா, எவ்வளவு நேரம் குடிச்சிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வாங்களேன். எவ்வளவு நேரம் கத்துறது? வாங்க அம்மா. நமக்குள்ள என்ன மரியாதை வேண்டி கிடக்குது? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எப்படி மாப்பிள்ள, சவிக்கமா? ஏதோ இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? உன்னை விட ஒரு சுத்து பெருத்து இருக்கிறமே தெரியலையா? நீங்க வந்த நல்ல நேரம், ஜெய முகத்த சந்தோஷம் தெரியுது. நீங்க பேசிட்டுங்க, நான் போய் காஃபி போட்டு வரேன். ஒண்ணு வேண்டாம், எல்லா ஹோட்டலையும் முடிச்சுட்டு பாத்தீங்களா, இவருக்காக நான் காஃபி போட்டு வைக்கிறது. இவர் போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு வர்றாரு. வர வர இவர் வீட்டு சாப்பாடு சாப்பிடுறதே விட்டுட்டாரு. ஏ மாப்பிள்ள, இப்படி இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. என்ன, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் மக எவ்வளவு வேதனை படுறா, அவன் மனம் கொண்டாம நடந்துக்க மாப்பிள. கொஞ்ச நாளைக்கு நீங்க இங்கேயே இருந்தா இந்த சந்தோஷம் அப்படியே இருக்கும். அதுக்கு இல்லைங்க தம்பி, நம்ம ஊர்ல நாளைக்கு மாரியம்மன் பண்டிகை, உங்களை எல்லாம் கூட்டிட்டு போலான்னு தான் வந்தோம். வந்துட்டா போச்சு, எங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருக்குமே. இப்படியே பேசிட்டு இருந்தா விடிஞ்சிடும். வாங்க குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிடலாம். வாங்க. இதோ வந்துட்டேன். வாங்க. ஜெயா, கொஞ்சம் ஷூ கழட்டேன். கலெக்ட் ஜெயா. அதான் கழட்டிட்டு இருக்கேனே. இன்னைக்கு ஈவினிங் ஷோ ப்ளூ ஹார்ட் ப்ளூ கோல்ட் படத்துக்கு போறோம். நீ காஞ்சிபுரம் பட்டு சேலை கட்டி என்ன ஜெயா பேச மாட்டேங்கிறேன். அதான் என்ன கலர் கட்டலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உன் ஃபேவரட் தான் ஒயிட் ஆச்சு, சமாதான கலர் அதை கட்டிக்க. படத்துக்கு போயிட்டு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு போய் டிஃபன் சாப்பிடுறோம். நேரம் இதே ரூமுக்கு வந்து இதே பெட்ல வாய மூடுங்க. நீங்க ஒரு ஜென்டில்மேனா இருந்தா எங்க அப்பா அம்மா போற வரைக்கும் இப்படியே என் கூட நடக்கணும். புரிஞ்சதா? ஜெயலட்சுமி, அம்மா ஜெயலட்சுமி, ஜெயலட்சுமி. இந்தாமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இன்னைக்கு தேதி யாரு? 8ஆம் தேதி காலையில 6 மணிக்கு பிருந்தாவனத்தை நாம ரெண்டு பேரும் பெங்களூர் புறப்படுறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீ தேங்க்ஸ் சொல்லட்டமா. எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு புருஷன் பொண்டாட்டிய பிரிச்ச பாவத்தை இந்த சுப்பாராவ செஞ்சிட்டான். ஆண்டவன் என்ன மன்னிப்பாரா? என்ன கலங்கரத்தால கீதோபதேசமா? ஓ ராஜசேகர், உங்களை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. உங்க ஒய்ஃப் உங்களை விட்டு பிரிய போறாங்க. அந்த பிரிவை நினைச்சு நீங்க தவிக்க போறீங்க. உங்களை பிரிஞ்சதை நினைச்சு நான் தவிக்க போறேன். இந்த கஷ்டம் என் பகையாளி கூட வரக்கூடாது. சுப்பு, ஓவர் ஆக்ட் பண்ணாதே. அம்மா ஜெயலட்சுமி, நான் வரட்டுமாமா? சார், இப்பதான் எனக்கு நரகத்துல இருந்து விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கேன். ஆனா இந்த நேரம் பார்த்து எங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட எப்படி சொல்றது, சொன்னா என்ன ஆகும்னு பயமா இருக்கு. பயப்படாதம்மா, உனக்காக நான் பெரிய பாவத்தை செஞ்சிருக்கேன், இது சின்ன பாவம். இப்ப என்ன, நீ ஊருக்கு போற விஷயத்த உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். அதுக்கு முன்னாடி உன் புருஷன் உனக்கு செஞ்ச கொடுமைகளை அவங்களுக்கு புரியும்படியா சொல்லணும். சொல்லிடுறேன். ஏம்மா அவங்க எங்க இருக்காங்க? முன்னால உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஐயா, ஐயா வணக்கம். என்ன அப்படி பாக்குறீங்க? ஓஹோ, என்ன உங்களுக்கு தெரியாது இல்லையா, நான் தான் சுப்பாராவ். இந்த வீடெல்லாம் நம்மதுதான். என் பொண்ணு சொல்லி இருக்கிற உங்களை புத்தர்னு கூட சொன்னாங்களே. ஐயோ, அது அவங்க பெருந்தன்மையை காட்டுது.
நான் ஒரு அல்ப. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அம்மா, பிரயாணங்கள்லாம் சௌரியமா இருந்துச்சு இல்லையா? நமக்கு கிராமத்துல விவசாயம் மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது தொழிலாம் உண்டா? நிறைய இருக்கு. குடும்பங்களை அங்கங்க ரெண்டு பண்ணி விடுறது, புருஷ முன்னாடிகளை பிரிச்சு விடுறது, இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஐயா ரொம்ப சூடா இருக்காரு. உங்க வீட்டுக்கு வந்திருக்காருல்ல, அதான் அப்படி. கிராமத்து ஜனங்கள்ல அதான் பிடி கொடுக்காம பேசுறீங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்க மருமக புள்ள இருக்காருங்களே, இந்த வாலிப கோளாறுல கொஞ்சம் ஸ்பீடா போய்கிட்டே இருக்காரு. நான் தான் அப்பப்ப ஸ்பீட் பிரேக் போட்டு நிறுத்துறேன். இப்ப உங்க பேச்சுக்கு ஒரு பிரேக்க போட்டு நிப்பாட்டுங்க ஐயா. நீங்க எல்லாம் என் மருமகனை பத்தி சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த சிங்காநல்லூர் சிங்காரம் இல்ல, புரியுதா? எந்திரிங்க. உங்க வீட்டுக்கு வந்து உங்களை எந்திரிக்க சொல்றதே நியாயம் இல்ல. உட்காருங்க. நீ எந்திரடி. அவ்வளவு பெரிய மனுஷனை நீங்க கேவலப்படுத்துனது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எவண்டி பெரிய மனுஷன், நல்லா இருக்க குடும்பத்தை ரெண்டு பண்ணி வேடிக்கை பாக்குறானே அவனா பெரிய மனுஷன்? உள்ளூரா இருந்து ஓய் அரைஞ்சிருப்பான் அவனை. அத்தூரா இருக்கிறதுனால பல்ல கடிச்சுட்டு இருக்கிறேன். அப்பா, எப்ப புருஷன் முன்னாடி விவகாரத்துல மூணாவது மனுஷன் நுழைஞ்சானோ அப்பவே இந்த வீட்டுல மூதேவி நுழைஞ்சிட்டுதான் அர்த்தம். இந்த பாருடி, உடனே மூட்டை முடிச்சுல கட்டிட்டு ஊரு கிளம்புற வழிய பாரு. அம்மா, நீங்க விஷயம் தெரியாம பேசுறீங்க. என்னடி விஷயம் தெரியணும்? எல்லா விவரத்தையும் மாப்பிள்ள தபால்ல எழுதிட்டாரு. ஓஹோ, தப்பம் பண்ணிட்டு தபால் எழுதினாரா? இவ்வளவு எழுதினாரு. கல்யாணம் ஆன 6 மாசத்துல பக்கத்து தெருவுல வெப்பாட்டி வச்சிட்டு இருக்காரு, அது எழுதினாரா? ஆபீஸ்ல ராத்திரி வேலை அவளோட கொட்டை அடிச்சிட்டு இருக்காரு, அது எழுதினாரா? அவர் வச்சிட்டு இருக்க வாயு வயிறுமா இருக்காளு, அது எழுதினாரா? ஜெயா, அந்த சித்திய பத்தி அப்படிதான் சொல்லாது. பாவம் அந்த பொண்ணு, ரொம்ப நொந்து போயிருக்கா. இல்ல இப்ப உங்களுக்கு தெரிஞ்சாவணும், உங்க மகளுக்கு பரிஞ்சு பேச வந்திருக்கீங்களா, இல்ல உங்க மருமகனோட வெப்பாட்டிக்கு வழக்காப்பு நடத்த வந்திருக்கீங்களா? ஜெயா, அர்த்தம் இல்லாம பேசாத. விவரம் கட்டவள சித்தி யார்கிட்ட ஏமாந்தா, எந்த நிலையில மாப்பிள அவளை பார்த்தாரு, ஏன் அவளை திருப்பி ஊருக்கு அனுப்ப முடியலங்கிறது எங்களுக்கு தெரியும். விவரம் இல்லாம பேசி வாழ்க்கையை கெடுத்துக்காத. மாப்பிள பேச்சு கேட்டு மரியாதையா குடும்பம் நடத்து. மரியாதை தெரியாத மனுஷனோட குடும்பம் நடத்த என்னால முடியாது. ஒரு பேச்சு கேட்டு நீங்க வேணா ஏமாறலாம், ஆனா ஏமாந்து வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அவசியம் இல்லனா ஊர்ல வந்து இருந்து வாழாவட்டின் பேர் எடுத்து எங்க மானத்தை வாங்க பாக்குறியா? ஓஹோ, உங்க மானத்தை உங்களுக்கு பெருசா போச்சு. உங்க மா வாழ்க்கை இல்ல, அந்த ஆள் தயவு இல்லாம வாழ முடியாதுங்கிற தைரியத்துல தானே அந்த ஆள் அந்த ஆட்டை போட்டுட்டு இருக்காரு. நீங்க அவருக்கு தாழ போட்டுட்டு இருக்கீங்க. நான் படிச்சவன், என்னால சுயமா சம்பாதிச்சு வாழ முடியும். அம்மா, கட்டின பொண்டாடி ஏமாத்திரம் இந்த மாதிரி ஆளோட வாழ்றதை விட வாழாவட்டிய வாழ்றதே எனக்கு கௌரவம். இப்படி ஒரு முடிவுக்கு நீ வந்துட்டீன்னா உன்னை அந்த ஆண்டவன் கூட திருத்த முடியாதம்மா. இந்த பாண்டி, கட்டின புருஷனையும் பெத்த தாய் தகப்பனையும் பகிச்சுட்டு ஒரு பொண்ணு தனியா வாழணும்னு நினைச்சா அந்த வாழ்க்கை அலங்கோலமா தாண்டி முடியும். ஏங்க, இவன் இப்படித்தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டான், இவரோட நமக்கு என்னங்க பேச்சு? நம்ம பொண்ணு செத்து தொலைஞ்சிட்டானே, போற வழியில தலை முழுகிட்டு போயிடலாம். வாங்க போவோம். பெத்தவளைய வயிறறிய வச்சுட்டியாம்மா. அடப்பமா. முன்னாலதான் என்ன எம்எல்ஏ பள்ளி போடுறீங்க? ஆமா சிட்டி, ஆபீசர் உன்னை வச்சிருக்காரா? உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அவர்தான் தகப்பன்னு யாரோ ஜெயா கிட்ட போய் சொல்லிருக்காங்க. அதை நம்பி அவ ஊரை விட்டே போயிட போறாளாம். எங்க போறா? அவங்க ஊருக்கு போறாளாமா? அவங்க அப்பா அம்மா சொல்லி கூட அவ கேட்கல, எங்கயோ வேலை தேடிக்கிட்டு வெளியூர் போறாளாம். நல்லா இருக்க நியாயம், கட்டின புருஷனை விட்டு போயிடுவாளா? நான் பார்த்து அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், நான் சொன்ன கேட்காம விட்டுருவாளா? நீங்க கம்மன் இருங்க, நான் போய் 4 போடு போட்டா அவ சரியாயிடுவா. ஜெயா, 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 எங்க போயிட்ட அந்த கழுத? ஜெயா, எங்க போயிட்ட? இங்கதான் இருக்கியா? ஏண்டி ஜெயா? ஐயோ, என்னது துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க? எங்கடி வந்த? நல்லா இருக்கே, என்னைக்குமே வீட்டுக்கு வராது வந்திருக்கேன், என்னப்ப எங்க வந்திருக்கேன்னு கேக்குறிய? சிப்பா, மரியாதையா போடி வெளியே. போறேன் வேணா, ஊரே விட்டு போயிடுறேன். ஆனா நீ மட்டும் ஆபீஸரை விட்டு போயிடாத. கண்ணில்ல துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டா? பொடி பொடி வெளியே, பொடி வெளியே. ஜெயா, ஆபீசர் ரொம்ப நல்லவருடி. ஆமாடி, ஆபீசர் உனக்கு நல்லவர் தான். நான் இந்த ஊரை விட்டே போறேன். ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருந்து கும்மா நடிங்க. ஜெயா, பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதடி. போடி வெளியே. ஜெயா, என் வயசுல இருக்கிற ராசாமணி பிள்ளை மேல ஆணையா சொல்றேன், எனக்கு ஆபீசருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லடி. எல்லாம் எனக்கு தெரியும், போ வெளியே. இது பாரு, நீ ஆபீசருக்கு மட்டும் துரோகம் பண்ண அப்புறம் நீ உருப்பிட மாட்ட. குடும்பத்தை கெடுத்துட்டு நீ எனக்கு சாபம் கொடுக்கறியா? போடி, நான் சொல்றது கேளு. போடி வெளியே. ஜெயா, நான் சொல்றது கேளு. போடி ஜெயா.
என்னமாது எனக்கு ஜெயாவுக்கு இடையில நடக்கிற சண்டை எல்லாம் சிட்டியில இருக்கு சொன்னேன். இல்லைங்க, அவளாலையாவது உங்க பிரச்சனை தீருமானுதான். ஏற்கனவே ஜெயா கோபக்காரி, அவ கண்ணா பிள்ளை திட்டினா சிட்டியால தாங்கிக்க முடியுமா? ஐயா போயிட்டாடி, அவளா தற்கொலை பண்ணிக்கல, நீ அவளை கொலை பண்ணிட்ட. உன்னுடைய அகம்பாவம் சந்தேகம் அநியாயம் ஒரு அப்பாவை பொண்ணு சாகடிச்சிருச்சு. அவ செத்து போயிருக்கலாம், ஆனா அவ ஆவி உன்னை சும்மா விடாது. தனியா இருக்க போறேன், தனியா இருக்க போறேன்னு சொன்னியே, இனிமே காலம் போறா அவன் தனியா இருக்கிறதாண்டி உனக்கு தண்டனை. நான் போறேன், உன் நிழல் கூட படாத இடத்துக்கு போறேன். இனிமே உன் மூஞ்சி முடிக்கிறதே பாவம். காய்கறி புது கவிதை மாதிரி இருக்கு, கொஞ்சம் புரிய முடியா சொல்லேம்மா. எனக்கு புது வாழ்க்கை அமைச்சு கொடுத்தீங்க, அதுக்கு நன்றி கடனா. உங்களோட ஒரு நாள் வாழ்ந்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு மேல என்னால புரிய வைக்க முடியாது. அம்மா, என் பேர் சுப்பாராவ், உன் பேரு ஜெயலட்சுமி, இது டெலிபோன். நாம ரெண்டு பேரும் டெலிபோன்ல பேசிக்கிட்டு இருக்கோம். இது நிஜம்தானே? நிஜமா பொய்யான? இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு உங்க வீட்டுக்கு நேரம் வந்து நான் நிரூபிக்கிறேன். இந்த பொண்ணுக்கு புத்தியே எப்படி போகுது? சில சமயம் அறிவாளிகளுக்கு கூட மூளை வேலை செய்யாத போயிடும்னு அதர்வன வேதத்துல ஏதோ ஒரு அத்தியாயத்துல சொல்லி இருக்கோம். நான் தான் படிக்காம விட்டம் போல் இருக்கு.
என் பேர் விஜயா. நான் சுப்பீர சாரோட செக்ரட்டரி. நான் இங்க வந்து சரியோ தப்போ எனக்கே தெரியல. ஆனா என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்கிறது பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. நீ என்ன சொல்றீங்க? உங்களுக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் ஏதாவது தகராறா? அதுக்கு என்ன இப்போ? சுப்பாரா சார் வாங்கி கொடுத்த வேலையில ஜாயின் பண்றதுக்கு நாளைக்கு நீங்க பெங்களூர் போறதா இருக்கீங்கல்ல? ஆமா. நீங்க போக போறது இல்ல, உங்க வீட்டுக்காரர் தான் காரணம். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கே நல்லா தெரியும் சுப்பாரா சார் ரொம்ப இழகின மனசு, கடவுளுக்கு அப்புறம் கண்ணீரை நம்புறவரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன உங்க வீட்டுக்காரர் எங்க ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. ஜெயா மேல நான் உயிரியே வச்சிருக்கேன், தயவு செய்து என்கிட்ட இருந்து அவளை பிரிச்சிடாதீங்கன்னு ரொம்ப கெஞ்சினாரு. அத்தனையும் வேஷம். அது உங்களுக்கு புரியுது, எனக்கு புரியுது. ஆனா சுப்பராவ் சாருக்கு புரியலையே. உங்களை தன்னோட கால விழவைக்கணுங்கிறதுக்காக உங்க வீட்டுக்காரர் சுப்பராவ் சார் கால விழுந்தாருமா? அவர் போட்ட வேஷத்தை நம்பி உங்களை ஊருக்கு அனுப்ப வேண்டாங்கிற முடிவுக்கு சார் வந்துட்டாரு. டிக்கெட்டை கூட கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு. அவ்வளவு தூரம் வந்துட்டாங்க? அவரை விடுங்கம்மா, காலையில 6 மணிக்கு ட்ரெயின், அதுக்குள்ள நீங்க முதல்ல சுப்பராவ் சார போய் பாருங்க. இல்லன்னா அவர் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி உங்களை ஊருக்கு அனுப்ப போறது இல்லைன்னு சொல்லிடுவாரு. சுப்பராவ் சார் எங்க இருக்காரு? அநேகமா வீட்டுலதான் இருப்பாரு. சுப்பராவ் சார், அம்மா கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டியே. சார் சொன்ன தப்பா நினைக்காதீங்க, இவ்வளவு தூரம் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு கடைசி நேரத்துல. ஏமா கடைசி நினைக்கிற, இதுவே ஆரம்பம் நினை, அமக்களமா இருக்கும். இல்ல சார், எங்க வீட்டுக்காரர். அம்மா இந்த மாதிரி நேரத்துல நீ உன் வீட்டுக்காரனையும் நான் என் வீட்டுக்காரரையும் மறந்துடணும். அவங்க ரெண்டு பேரையும் நினைச்சுட்டு இருந்தா நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க முடியுமா? என்ன பொண்ணுமா நீ! இப்படி ஒரு ஆசை உனக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா பெங்களூர்ல வேலையா வாங்கி கொடுத்துருப்பேன், உனக்கு ஒரு வீட்டையே வாங்கி கொடுத்துருப்பேன். நீ ஊரை விட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை, உன் புருஷனை இந்த உலகத்தை விட்டே அனுப்பிச்சிருப்பேன். அடப்பாவி ஜெயா கண்ணு, இவ்வளவு நாள் நீ பாத்துக்கிட்டு இருந்தியே, அவன் சுப்பாராவே அல்ல. இப்ப நீ பாக்குறியே, திஸ் இஸ் சுப்பாராவ். என்னம்மா பேசுறீங்க நீங்க? என் பொண்டாட்டி மேலே கை வச்சுதான் இவனை கொல்லாம விட மாட்டேன். நிறுத்தியா, என் புருஷன் ஒண்ணு உன் வீட்டு தேடி வரல, உன் பொண்டாட்டி தான் இங்க வந்திருக்கா. கட்டின பொண்டாட்டியை கண்டிக்க வக்கில் இல்லாம இங்க வந்து தகராறு பண்றீ, மரியாதையா வெளியப்போ? இல்ல போலிய இந்த அயோக்கிய உனக்கு காட்ஃபாதர், இவனை நம்பித்தான் இத்தனை ஆட்டம் போட்டேன். இந்த நிலைமையில ஒரு புருஷன் தன் பொண்டாட்டியை காப்பாத்தி அதுக்கப்புறம் அவளுக்கு புத்திமதி சொல்லி அவளோட குடும்பம் நடத்தணும், அப்படித்தானே? அடிப்படி உன்னை நம்மன பாவத்துக்கு என் வாழ்க்கையே பாலாக்கிட்டேடா பாவி. நிறுத்துமா, உனக்கு தெரிய வேண்டிய தெரிஞ்சாச்சு, மரியாதையா வெளியப்போ. அம்மா இந்த ஆள் பத்தி உங்களுக்கு தெரியாதம்மா. இத பாருமா, என் புருஷனை பத்தி உனக்கு இப்பதானே தெரியும். எனக்கு எப்பவோ தெரியும். தெரிஞ்ச ஏண்டி கேட்கலங்கிறியா? கேட்டு வாழா வெட்டிங்கிற பட்டத்தை வாங்கி சொல்றியா? இத பாருமா,
கண்ணீரோட வாழ்ந்தாலும் கட்டின புருஷனோட அம்மா வாழணும், அதான் நமக்கு கௌரவம். அப்படி ஒரு கௌரவம் தேவைதானா? போது நிறுத்துமா. ஒரு மிருகத்தையே மனுஷனா நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, ஒரு தெய்வத்தை மிருகமாக்கி வாழ்க்கையை கெடுத்துக்கிட்ட நீ எனக்கு புத்தி சொல்றியா? போமா, போய் உன் புருஷன் கால விழி. வந்த ஆள் மன்னிச்சா உனக்கு வாழ்க்கை. போ. சீதா, இந்த காலத்துல எந்த பொண்டாட்டியும் செய்யாத காரியத்தை நீ செஞ்சிட்ட, எந்த புருஷனும் செய்யாத காரியத்தை நான் செய்ய வேண்டாமா? Thank you.